வெற்றி படைத்த கண்ணினாய் வாவா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வாவா, ஒளி படைத்த கண்ணினாய் வாவா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வாவா, களி படைத்த மொழியினாய் வாவா, கடுமை கொண்ட தோழினாய் வாவா, களி படைத்த மொழியினாய் வாவா, கடுமை கொண்ட தோழினாய் வாவா. தெளிவு பெற்ற மதியினாய் வாவா, சிறுமை கண்டு பொங்குவாய் வாவா, தெளிவு பெற்ற மதியினாய் வாவா, சிறுமை கண்டு பொங்குவாய் வாவா, எளிமை கண்டு இறங்குவாய் வாவா, வேறு போல் நடையினாய் வாவா, எளிமை கண்டு இறங்குவாய் வாவா, ஏறு போல் நடையினாய் வாவா. வடக்கு மாகாணத்தின் முதலாவது முதலமைச்சரும் அண்மையில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்ட தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களை சென்னையிலிருந்து இயங்கும் சர்வதேச நேயர்கள் அபிமானம் பெற்ற தாயகம் தமிழ் ஒலிபரப்பு நேயர்கள் சார்பில் சந்திக்கிறோம். அவருடன் இன்று உரையாடும் ஞான் ஒலிபரப்பாளர் பாலா விக்னேஸ்வரன். வணக்கம் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களே. வணக்கம். மிக்க நன்றி. எதிர்பாராத பல திருப்பங்களை கொண்டு தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் தங்கள் பெருமதியான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சார்பில் இந்த உரையாடலில் எங்களுடன் இணைந்து கொள்வதற்காக எங்கள் நன்றியை நாங்கள் முதலில் சொல்கிறோம். உங்களுடனான இன்றைய உரையாடலில் அரசியல் கட்சி ஒன்றை அண்மையில் அங்குரார்ப்பணம் செய்திருக்கும் உங்களது அரசியல் முன்னெடுப்புகள், இலங்கையில் நடந்து கொண்டிருக்கும் அரசியல் குழப்பங்கள் பற்றிய உங்கள் பார்வை, முன்னாள் முதலமைச்சராக வடக்கு மாகாண சபையின் உச்ச பொறுப்பில் இருந்தபோது நீங்கள் செய்த பணிகளும், அவற்றினூடாக பெற்றுக்கொண்ட அனுபவங்களும், மற்றும் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை மற்றும் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கான நீதி என்பதான பல விடயங்களை அலச இருக்கிறோம். எங்களுடன் ஒரு மணி நேரமாவது இணைந்திருப்பதற்காக எங்கள் நன்றிகளை மீண்டும் சொல்லிக்கொண்டு இந்த உரையாடலுக்குள் போகலாம். உரையாடலுக்குள் போகும் முன்னர் எனது குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா என்பதையும், உங்கள் குரல் நேயர்களுக்கு தெளிவாக கேட்கிறதா என்பதையும் பரிசோதிக்க விரும்புகிறேன். மீண்டும் வணக்கம். மிக்க நன்றி. மிக தெளிவாக கேட்கிறது. ஆகவே நாங்கள் இந்த உரையாடலை தொடங்கலாம். உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க அளவில் நாம் பொதுவாகவே உங்களுக்கு மக்களிடமிருந்து என்ன விதமான கேள்விகள் இருக்கக்கூடும் என்ற ஒரு ஊகத்தில் எங்கள் மூன்று பேரை கொண்டவர்களாம் இந்த கேள்விகளை தயாரித்து அவற்றை முடிந்த அளவுக்கு சுருக்கமாகவும் விரைவாகவும் கொண்டு வர விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் முதலாவது கேள்வியிலிருந்து போகலாம். சரி, இந்தியாவில் தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம் தொடங்கியதை போல மக்களுக்கான ஒரு அமைப்பாகத்தான் தமிழ் மக்கள் பேரவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அப்போது தமிழ் மக்கள் பேரவை ஒரு அரசியல் கட்சியாக மாறும் எண்ணம் பேரவைக்கு இல்லை என்றும் தெளிவாக சொல்லப்பட்டது. ஆனாலும் அது இப்போது ஓர் அரசியல் அமைப்பாக பரிணாமம் பெற்றிருக்கிறது. பேரவையின் மேடைகளில் அரசியலுக்கு இடமில்லை என்று சொன்ன நீங்களே இப்போது பேரவை மேடையில் வைத்து அரசியல் கட்சி ஒன்றை அங்குரார்ப்பணம் செய்தது சரியா என்ற கேள்வியும், அதற்கான நோக்கம் என்ன என்ற கேள்வியும் மக்களிடம் இருக்கிறது. உங்கள் கருத்து என்ன? உங்கள் நீங்கள் இப்ப கூறிய கருத்து தவறானது. ஏனென்றால் தமிழ் மக்கள் பேரவை இன்றும் ஒரு சுதந்திரமான மக்கள் இயக்கம். தமிழ் மக்கள் கூட்டணி என்பது தமிழ் மக்கள் பேரவையின் ஒரு அலகோ அல்லது பரிமாணமோ அல்ல. இப்போ உதாரணத்துக்கு அனாத்மா என்ற பௌத்த கொள்கையை விளக்க வந்த புத்த பெருமான் ஒரு அழகான உதாரணத்தை கூறினார். ஒரு விளக்கிலிருந்து இருக்கும் சுடரை கொண்டு இன்னொரு விளக்கை ஏற்றுகின்றோம், புதிய சுடர் வேறு பழைய சுடர் வேறு என்று கூறினார். புதிய சுடர் தானாக தனித்து இயங்குவது. அதே போல தமிழ் மக்கள் கூட்டணி
சுதந்திரமாக செயற்படும் ஒரு கட்சி. பேரவையின் கொள்கைகளும் கூட்டணியின் கொள்கைகளும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருப்பினும் பேரவை வேறு, கூட்டணி வேறு. தமிழ் மக்கள் பேரவை ஒரு அரசியல் அமைப்பு அல்ல, அது தொடர்ந்து மக்கள் இயக்கமாகவே செயற்படும். அதில் பல அரசியல் கட்சிகள் அங்கும் வகிக்கின்றன. தமிழ் மக்கள் கூட்டணியும் அதில் இணைந்து கொள்ளும். கொள்கைகளில் ஒன்று இயங்கால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். வடமாகாண சபையின் காலம் முடிவடைந்ததும் தமிழ் மக்கள் பேரவை ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. அதில் நான் உரையாற்றினேன். அதில் தமிழ் மக்கள் கூட்டணி என்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கப் போவதாக மக்களுக்கு அறிவித்தேன். இந்த கட்சிக்கு தமிழ் மக்கள் பேரவையின் ஆதரவையும் அனுசரணையையும் கொள்கை ரீதியில் ஒன்றுபட்டவர்கள் என்ற முறையில் கோரியிருந்தேன். அவ்வளவுதான். எந்த இடத்திலும் தமிழ் மக்கள் கூட்டணியை தமிழ் மக்கள் பேரவையின் ஒரு பரிமாணம் என்று நான் சொல்லவில்லை. அதை உங்களுக்கு கூறவில்லை. நிச்சயமாக இந்த தெளிவு மக்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. அந்த தெளிவை தனிப்பட நான் பாலவிக்னேஸ்வரன் உருவாக்கின கேள்விகள் கிடையாது. ஒரு மக்கள் என்ற திசையிலிருந்து பார்த்தால் அவர்களுக்கு என்ன விதமான கேள்விகள் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதை அமைத்திருக்கிறோம். சரி, தமிழ் மக்கள் கூட்டணி என்பது சட்ட வரைவுகளுக்கனப்படி ஒரு கட்சியாக இருக்கலாம். ஆனால் கூட்டணி அல்லது கூட்டமைப்பு என்று வரும்போது இலங்கையில் பல கட்சிகள் இணைந்த ஒரு கட்டமைப்பு தான் கூட்டணி எனப்படுகிறது. இந்த வகையில் உங்களது தமிழ் மக்கள் கூட்டணி தனிப்பட்ட உறுப்பினர்களை அல்லது தனிப்பட்ட வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொண்டு இயங்குகிற ஒரு தனி கட்சியா, அல்லது பல கட்சிகளை இணைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு அம்பர்லா என்று சொல்லப்படுகிற ஒரு குடையா என்பதை அறிய விரும்புகிறோம். தமிழ் மக்கள் கூட்டணி என்பது தனியான ஒரு கட்சி. தேர்தல் அரசியலிலும் சரி, தேர்தலுக்கு அப்பால் பட்ட அரசியலிலும் சரி, நாம் ஏனைய அரசியல் கட்சிகளுடனும் சமூக அமைப்புகளுடனும் இணைந்துதான் எமது மக்களின் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். பல அமைப்புகள் ஒன்றிணைந்துதான் ஒரு கூட்டணியை உருவாக்க கோரினார்கள். அவர்கள் வெறும் சேர்ந்து கூட்டணியை உருவாக்குங்கள் என்று கேட்டபடியால் தான் நான் இந்த இதற்கு இசைந்தேன். அதை செய்துள்ளோம். எமது செயற்பாடுகளின் அடிப்படையில் நாம் எல்லோருடனும் ஒன்றுபட்டு ஒன்றிணைந்தே செயற்படுவோம். அந்த வகையில் பல கட்சிகள், சமூக அமைப்புகள் மற்றும் புத்திஜீவிகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து செயற்படும் அமைப்பாக எங்களுடைய கட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இது கட்சி என்ற அடிப்படையில் ஒரு தனி கட்சியாகவும், அதே நேரத்தில் மற்றவற்றை இணைத்துக் கொள்கிற ஒரு கூட்டணியாகவும் அல்லது கூட்டமைப்பாகவும் இருக்க போகிறது. அது இரண்டு சேர்ந்துதான் இதை தொடங்கினாங்கள். அந்த வகையிலே அது ஒரு கூட்டணி. தொடர்ந்து நாங்கள் மற்றவர்களுடன் சேர்ந்துதான் போவோம். சரி, அரசியல் கட்சி என்று வந்துவிட்டால் உங்களுக்கு என்ன ஒரு அரசியல் அபிலாஷை அல்லது அபிலாஷைகள் இருக்கும் அல்லது இருக்க வேண்டும். அவை மக்களுக்கு சென்றடைய கொள்கை வெளியீடு, தேர்தல் விஞ்ஞாபனம் என்று பல விதமான விடயங்களை நாங்கள் முயற்சிக்கலாம். இவ்வாறான வெளிப்படையான பிரகடனங்கள் பல மிகைப்படுத்தப்பட்ட வாசகங்களை கொண்டிருக்கும். இது ஜனநாயக நாடுகளில் நடைபெறுகிற விடயம்தான். ஆனால் இலங்கையில் மட்டுமன்றல்ல, எந்த ஜனநாயக நாட்டிலும் வெல்லும் கட்சிகள் கூட தமது தேர்தல் பிரகடனங்களை முழுமையாக நிறைவேற்ற முடிவதில்லை. அந்த அடிப்படையில் ஒரு எதிர்கட்சியாகவும், அதே நேரத்தில் ஒரு அமோக வெற்றி பெற்றாலும் கூட தேசிய மட்டத்தில் ஒரு சிறு புள்ளியாக அல்லது ஒரு சிறு இடத்தை மட்டும் பெறக்கூடிய உங்கள் அமைப்பினால் என்ன விதமான உறப்பான மாற்றங்களை செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக எங்களுக்கு மாற்றங்களை செய்ய முடியும். ஒரு சில தனி நபர்களின் அடிப்படையில் அல்லாது, அவர்களின் தனிப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அல்லாது, நிறுவனமயப்படுத்தப்பட்ட செயற்பாடுகளை ஒரு கட்சியாக மேற்கொள்ளும் போது நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். தற்போது தனிப்பட்ட நபர்களின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுடைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். நீண்ட கால அடிப்படையிலும் பல நன்மைகளை இது கொண்டு தரும். தமிழ் மக்களின் ஏகோபித்த கருத்து என்னென்று பார்த்தால் அது இதுதான் என்று மத்திய அரசாங்கத்துக்கும் வெளியுலகத்துக்கும் உணர்ந்து கொண்ட விதத்தில் அவர்கள் அதற்கு ஏற்றவாறு தம்மை மாற்றிக் கொள்வார்கள். ஏனென்றால் நாங்கள் இதுதான் தமிழ் மக்களின் ஏகோபித்த கருத்து என்று அடித்து மத்திய அரசாங்கத்துக்கும் வெளியுலகத்துக்கும் உணர வைத்தால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கான நடவடிக்கைகளை நாம் இப்போது முன்னெடுத்து வருகின்றோம். நிச்சயமாக ஒரு கட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயங்குகிற போது அதன் தலைவர் அல்லது அதன் மூத்த தலைவர் திரு இரா சம்பந்தன் அவர்கள் ஒரு அன்னக்கால உறுப்பினராக இருந்தாலும் பல கருத்துக்களை உருவாக்குகிற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்கள், அப்போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் பெயர் குறிப்பிடப்பட்டது, இப்போது மாவை சேனராஜாவின் பெயர் குறிப்பிடப்படுகிறது. இந்த மூன்று பேரை தவிர மற்றவர்கள் பலமான ஒரு கருத்துருவாக்கத்தை கொண்டிருக்காது
இந்த மூன்று தலைவர்களும் சொல்ற விடயங்களை செய்தார்கள் என்று ஒரு கருத்து இருந்தது. அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அந்த விமர்சகர்கள் குற்றம் சாட்டலாம். நீங்கள் ஏற்கனவே கோடு காட்டியிருந்தாலும் கூட எந்த விதத்தில் மாறுபட்டு இருக்க போகிறீர்கள்? முழுமையான ஒரு மக்கள் அமைப்பாக, மக்கள் இயக்கமாக, மக்கள் கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து எவ்வாறு நீங்கள் வேறுபடுவீர்கள் என்று சொல்வீர்களா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பதிவு பெற்ற கட்சி அல்ல. எல்லோரையும் கூப்பிட்டு விட்டு ஒரு தலைவர் இருப்பார். அவர் தலைவர் தான் கூறுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டி இருக்கும். அதன் பிற்பாடு தலைவர் கூட பேச மாட்டார், தலைவருக்காக இன்னொருவர் பேசுவார். அவர் தான் நினைச்ச மாதிரி ஊர் உலகம் எல்லாம் போய் தான் எல்லா விடயங்களையும் தமிழ் மக்கள் சார்பாக பேசுவதாக பேசிக்கொண்டே இருப்பார். இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும் நாங்கள், அல்லது மக்களுடைய கட்சி என்ற முறையிலே, எல்லோருடைய கருத்துக்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். கருத்துக்களை ஏற்காது விடுவது வேறு, ஆனால் அவர்களுடைய கருத்து பேசி அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறியாமல் ஒரு எதேச்சாதிகாரமாக நடைபெற்று வந்ததால் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து நான் விடுபட வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டது. நீங்கள் உங்கள் அந்த கொள்கை முதல் நாள் நீங்கள் அங்குரார்ப்பண கூட்டத்திலும் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள், இவ்வாறான ஒரு புதிய அமைப்பை உருவாக்குற தேவை ஏன் வந்தது என்று. ஆனால் இது சம்பந்தமான தெளிவு மக்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கவனம் செலுத்துவீர்களா என்பதை கேட்கும் நோக்கிலேயே அந்த கேள்வியை நாங்கள் அமைத்திருந்தோம். நாடு இப்போது இருக்கிற நிலையில் ஒரு பொது தேர்தலோ அல்லது ஒரு ஜனாதிபதி தேர்தலோ மாகாண சபை தேர்தல்களோ எப்போது வேண்டாமானாலும் அறிவிக்கப்படலாம் என்ற நிலைமை காணப்படுகிறது. தமிழ் மக்கள் கூட்டணியின் கொள்கை பிரகடனம் எப்போது வழிவர இருக்கிறது என்பதையும், இந்த அமைப்பின் முக்கிய தலைவர்கள் அல்லது கருத்துருவாக்கம் செய்பவர்கள் யார் என்பதையும் மக்களுக்கு எப்போது சொல்ல போகிறீர்கள் என்ற கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். விரைவிலே நாங்கள் அதை வெளிப்படையாக கூறுவதற்கு முடியும் என்று நம்புகின்றோம். நேற்று கூட இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து அலசி ஆராய்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். மிக விரைவிலே அது சம்பந்தமான விடயங்களை, அதாவது சம்பந்தமான உங்கள் நேரட்ட மணிப்படிதான் நீங்கள் இயங்க வேண்டும். இருந்தாலும் அவ்வாறான ஒரு விடயம் துரிதமாக வரப்போகிறது என்ற தகவலே உங்களிடமிருந்து ஒரு தலைமை வர வேண்டும் என்று விரும்புகிற மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மிக்க நன்று. ஆனால் அரசியலில் நிரந்தர நண்பனோ நிரந்தர எதிரியோ கிடையாது என்று சொல்வார்கள். ஆனாலும் தற்போது கூட்டமைப்பில் உள்ள எந்த ஒரு கட்சியோ அல்லது ஈழ மக்கள் ஜன கட்சி என்கிற இபிடிபியோ உங்களது கூட்டணியில் வந்து சேர்வது அப்படியான ஒரு நிலைமை இருக்காது என்ற ஒரு கருத்து மக்களிடம் காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் சில நிமிடங்களுக்கு முதல் சொல்லியிருந்தீர்கள், எல்லோரையும் இணைத்துக் கொண்டுதான் பயணம் செய்ய போகிறோம் என்று. ஆனால் அவ்வாறான ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்கிறது. இவர்கள் உங்களுடன் சேரக்கூடாது என்றால் சில உள்ளாட்சி சபைகளில் இதே கட்சிகளுடனும் அல்லது உங்கள் தராசில் அவற்றை விட மோசமானவை என்று கருதப்படத்தக்க கட்சிகளுடனும் கூட்டு வைத்திருக்கிற ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி என்ற இபிஆர்எல்எஃப், தமிழர் விடுதலை கூட்டணி என்ற திரு ஆனந்த சங்கரி அவர்களது கட்சி போன்றோரை எப்படி உங்கள் கூட்டணியில் இணைக்க முடியும் என்ற கேள்வியும் மக்களுக்கு இருக்கும். அது சம்பந்தமாக ஏதாவது கருத்து உருவாக்கம் இருக்கிறது? அதாவது தமிழ் மக்கள் பேரவை ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இபிஆர்எல்எஃப் உடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றது. வெளிக தமிழ் நிகழ்வுகள், தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு திட்டம் போன்ற பல விடயங்களை நாம் ஒன்றாகவே மேற்கொண்டிருந்தோம். எங்கேனும் தவறுகள் இடம்பெற்றிருந்தால் அவை மீண்டும் இடம்பெறாமல் இருப்பதற்கான பொறிமுறைகளை அமைத்து நாம் செயற்பட பழகி கொள்ள வேண்டும். அதற்காக எல்லாரையும் தள்ளி வைக்க வேண்டும் என்று இருந்தமென்றால் எங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு ஒரு ஒற்றுமையையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. கொள்கை அடிப்படையிலும் பரஸ்பர நம்பிக்கை அடிப்படையிலுமே நாம் இபிஆர்எல்எஃப் மற்றும் ஏனைய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கக்கூடியதாக இருக்கும். இவற்றில் எந்த கட்சியேனும் இணங்கப்பட்ட கொள்கைக்கு முரணாகவும் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு எதிராகவும் நடந்து கொண்டால் அவர்களுடனான உறவை தமிழ் மக்கள் கூட்டணி முறித்துக் கொள்ளும். போன்ற சில கட்சிகள் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு எதிராக நடந்து வருகின்றன என்பதில் எனக்கு எந்தளவும் சந்தேகம் இல்லை. அவர்களுக்கு பணம் தான் முக்கியம், கொள்கைகள் முக்கியமல்ல. ஆகவே அவர்களுக்கு தூர பார்வை இல்லை என்றுதான் நாங்கள் கொள்கின்றோம். ஆகவே அவர்களுடன் ஒரு கூட்டை ஏற்படுத்த முடியாமல் இருக்கும். நான் கேட்க இருந்த கேள்வியை நீங்கள் கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறீர்கள்.
இந்த இணைப்புகளில் இவர்கள் நிச்சயம் எங்களுக்கு வேண்டும் அல்லது இவர் நிச்சயம் இவர்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று விருப்பு வரப்புகள் உள்ளனவா என்று நான் கேட்க இருந்தேன். ஏற்கனவே நீங்கள் இளமக்கள் இபிடிபி அதாவது இளமக்கள் ஜன கட்சியை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். நிச்சயம் வேண்டும் என்ற கட்சிகள் அல்லது வேண்டாம் என்ற கட்சிகளில் பட்டியலில் இப்போது வேறு யாராவது இருக்கிறார்களா என்று சொல்ல முடியுமா? அதாவது நாங்கள் வந்து கொள்கைகளை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த கொள்கைகள் ஒரே விதமான கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற எல்லோருமே எங்களுடன் சேர முடியும். ஆகவே அதிலே முன்னே காலத்தில் அந்த விதமான கொள்கைகள் இல்லாமல் வேறு சில தாந்தோண்டித்தனமான கொள்கைகளை வைத்துக் கொண்டிருப்பவர்களோடு எங்களுக்கு சேருவது கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொள்கை அடிப்படையிலே எங்களோடு சேரும் எந்த கட்சியுடனும் நாங்கள் பேசி ஒரு தீர்மானத்துக்கு வர ஆயத்தமாக இருக்கின்றோம். மிக்க நல்லது. அதாவது கொள்கைதான் அடிப்படை, அதாவது லேபல் அடிப்படையில கொள்கை அடிப்படை என்பதுதான் ஒரு நல்ல தீர்மானம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் உங்கள் பதிலிருந்து. மிக்க நன்றி. அடுத்த கேள்வி, சாம பேத தான தண்டம் என்று சொல்லப்படுகிற எல்லா தந்திரங்களையும் உத்திகளையும் தமிழர்கள் பாவித்து முடித்து விட்டார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இப்போது மக்கள் இயக்கம் என்ற நிலையில் இருந்து, அதாவது தமிழ் மக்கள் பேரவை என்ற நிலையில் இருந்து அவர்களது அனுசரணையுடன் ஒரு அரசியல் அமைப்பாக உங்கள் அமைப்பு வருகிற போது, அரசாங்கத்துடன் தடைப்பட்டு போயுள்ள இன பிரச்சனைக்கான பேச்சுவார்த்தைகளை மீள ஆரம்பிக்கும் பொருட்டு உள்நாட்டிலும் சர்வதேச சமூகத்தினூடவும் அழுத்தம் கொடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உங்கள் முதலாவது நாள் பேச்சில் சொல்லியிருக்கிறீர்கள். சர்வதேச சமூகம் எமக்கு எந்த அளவுக்கு தோள் கொடுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அவர்களை மட்டும் நம்பி இறங்குகிற போது தமது பூகோள அரசியல் நலன்களை கருதி அவர்கள் பின்வாங்கினால் எங்கள் முயற்சிகளை முன்னெடுத்து செல்வதற்கு என்ன விதமான உபாயங்களை தமிழ் மக்கள் கூட்டணி வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாங்கள் எல்லாவற்றையும் முயற்சித்து விட்டோம், இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று கூறுவது தவறு என்றுதான் நான் நினைக்கின்றேன். நாம் இதுகாரும் நமது பிரச்சனைகளை சிங்கள மக்களுடன் மனம் விட்டு பேசவில்லை. எனக்கு எதுவும் கிடைக்காது என்ற மனநிலையில் கிடைப்பதை சுருட்டி கொள்வோம் என்றவாறுதான் நாங்கள் இதுவரையில் பேசி வந்துள்ளோம். ஆனால் இந்த சலிப்பு, இவ்வாறு நீங்கள் குறிப்பிடுவது போன்ற சலிப்பு போராட்டத்தில் ஈடுபடும் எல்லா இனங்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இந்த சலிப்பை கண்டு மனம் தளராமல் கடந்த காலங்களில் இருந்து பாடங்களை படித்துக் கொண்டு எமது வழிமுறைகளை நாம் வகுக்க வேண்டும். தமிழ் மக்கள் கூட்டணி அவ்வாறான சில வழிமுறைகளை வகுத்து செயற்பட ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது. இவற்றை ஆழமாக இங்கு கூற முடியாது. ஆனால் தமிழ் மக்கள் பேரவையில் ஆற்றிய உரையில் அவற்றை கோடிட்டு காட்டியிருக்கின்றேன். அந்த கடைசியாக சில விடயங்களை, 10 விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். அதிலெல்லாம் கோடிட்டு காட்டியிருக்கின்றேன். சர்வதேச சமூகத்தில் மட்டும் நாங்கள் நம்பியிருக்கின்றோம் என்று நீங்கள் நினைத்தால் அது சிறுபிள்ளைத்தனமான சிந்தனை என்பதே எனது பதில். ஏனென்றால் அதை அவர்களை மட்டும் நம்பி நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்வதாக இல்லை. சரி, இப்ப நீங்கள் சொன்னதை போல இலங்கை என்பது சிங்களவர்களையும் முஸ்லிம்களையும் மலைய தமிழரையும் கொண்ட ஒரு நாடு. அவர்களது சம்மதம் இல்லாமல் இலங்கையில் நாம் விரும்பும் தீர்வு பெற்றுக்கொள்ள முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடும். உங்கள் பேச்சில் இனப்பிரச்சனைக்கான தீர்வுக்கு குறுக்கு வழிகளை கையாளாமல் போர்க்குற்ற விசாரணைகள் மூலம் உண்மைகளை எமது சிங்கள சகோதரர்களுக்கு தெரியப்படுத்தி பரஸ்பர அவநம்பிக்கைகள் மற்றும் அச்சங்கள் நீங்கிய நிலையான சமாதானம் ஏற்பட சகல வழிகளிலும் பாடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் போர்க்குற்றம் என்று சொன்ன உடனேயே சிங்கள மக்களுக்கு ஒரு மிரட்சி வருகிறது. ஒரு கையில் போர்க்குற்றம், இன அழிப்பு போன்ற குற்றப்பத்திரிகைகளை வைத்துக் கொண்டு, மற்ற கையில் ஒலிவ் கிளைகளை பிடித்துக் கொண்டு சமாதானத்துக்கு போக முடியுமா என்ற கேள்வி ஒன்று எங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது உண்மைக்கு பலம் அதிகம். அதனால்தான் சிங்கள அரசியல்வாதிகள் தமது மக்களை இன்னமும் இருட்டிலே வைத்திருக்கின்றார்கள். உண்மையை கூறாமல் இறுதி யுத்தத்தில் என்ன நடந்தது என்ற உண்மை முழுமையாக மறைக்கப்பட்டுள்ளது, மக்களுக்கு தெரியாது. சில நாட்களுக்கு முன்னர் ஒரு சிங்கள அன்பர் போரின் கடைசி கட்டத்தில் ரசாயன போர்க்கருவிகள் பாதிக்கப்பட்டமைக்கு தம்மிடம் போதிய சாட்சியம் இருப்பதாக கூறியதாக அறிகின்றேன். இவ்வாறான உண்மைகள் வெளிவரும் போது அவற்றினுடைய பலமும் கூடவே வெளிவருகின்றன. அதாவது உண்மைக்கு பலம் இருக்கின்றது. ஹிட்லர் கூட தனது பாசிச செயற்பாடுகளை தனது மக்கள் மத்தியில் நியாயப்படுத்தி வைத்திருந்தான். ஆனால் இன்று ஜெர்மனி மக்களை பாருங்கள், எத்தனை சதவீத மக்கள் ஹிட்லரின் செயற்பாடுகளை நியாயப்படுத்துகின்றார்கள் என்று மிகச்சி சிலர் ஒருவேளை பேசுவார்கள். ஆனால் எல்லோருமே 90%க்கு மேற்பட்டவர்கள் அதனை நியாயப்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை தெரிந்துள்ளது, நடந்த கொடூரங்கள் தெரிந்துள்ளன. அதனால்
உண்மையின் பலன் அங்கு மேலோங்கி நிற்கின்றது. அந்த அடிப்படையிலே உண்மை தெரிய வந்தால் உண்மைக்கு பலன் அதிகம் என்று நான் கூறுகின்றேன். சரி, நாங்கள் இந்த ஜேவிபி ஆரம்ப கால ஜேவிபி ரோஹண விஜய வீர கால ஜேவிபிக்கு போனால் கூட அந்த நேரத்தில் பல சிங்கள இளைஞர்கள் கொல்லப்பட்டு இந்த ஆறுகளில் உடல்கள் மிதந்து வந்ததும் காணாமல் செய்யப்பட்டதும் எல்லாம் நடந்த விடயங்கள் கூட பல காலமாக மறைக்கப்பட்டு தணிக்கை மூலம் மறைக்கப்பட்டு பின்னர் விடயங்கள் தெரிய வந்த போதுதான் சிங்கள மக்கள் தங்கள் இளைஞர்களுக்கு இந்த விதமான பாதிப்புகள் வந்தன என்று புரிந்து கொண்டார்கள் என்றால் அவையெல்லாம் கிராமத்தில் நடந்ததால் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி, 2009 பின்னர் தமிழ் மக்களின் மனக்கருத்து மாறியிருக்கிறது. இவ்வளவு உச்சநிலை தியாகங்களும் இழப்புகளும் எல்லாம் சேர்ந்து எடுத்த முயற்சி வெல்லாது போய்விட்டது என்ற சலிப்புடன் அவர்கள் தம்மை நிலைப்படுத்தி இருப்பதை வைத்துக் கொண்டு வாழ முற்படுகிறார்கள். இந்த நிலையில் ஒரு வன்போக்கு நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தர அவர்கள் தயாராக இல்லை என்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. இலங்கை என்ற ஒரே நாட்டுக்குள் தான் எமது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், தீர்க்கப்படும் என்பதுதான் தனிப்பட உங்களினதும் தமிழ் மக்கள் கூட்டணியினதும் எத்தனம் என்பதை உறுதிப்படுத்துவீர்களா? விசித்திரமான கேள்வி. இலங்கை நாட்டில் இணைந்த வடக்கு கிழக்கில் சுயநிர்ணய அடிப்படையில் தீர்வு ஒன்றை காணுவதுதான் தமிழ் மக்கள் கூட்டணியின் இலக்கு. அந்த இலக்கை வைத்து எமது நகர்வுகள் நடைபெற்று வருகின்றன, நடைபெறும். சரி, நீங்கள் தீர்க்கமாகவும் காத்திரமாகவும் அதை உங்கள் உரையில் சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் அந்த இரண்டு வரியில் நீங்கள் அதை தெளிவாக சொன்னதன் மூலம் நீங்கள் அதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறீர்கள், மிக்க நன்றி. இதே விதத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையை விமர்சிக்கும் பலர் தமிழ் மக்கள் பிரச்சனைக்கு எந்த வழியான தீர்வை பெறலாம் என்று பொதுவாக சொல்வதில்லை. ஆனால் உங்களை பொறுத்த மட்டில் தேர்தலுக்கு முன்னர் எவ்வாறு இந்த தீர்வு எடுக்கப்படலாம் என்பதற்கான ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ என்று சொல்வதை போல உத்திகளை விளக்கும் நிலைமை உங்கள் கட்சியில் இருக்கிறதா? உங்கள் விருப்பத்துக்குரிய வழிகள் சரிவராது விட்டால், அது தோல்வியாகவோ அல்லது வெற்றி பெற முடியாத நிலைமையோ போனால் மாற்று வழி திட்டம் என்று எல்லாம் வைத்திருக்கிறீர்களா? குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்களுடன் நிறுவனமயப்படுத்தப்பட்ட செயற்பாடுகளின் ஊடாக அரசியல் மற்றும் அபிவிருத்தி ஆகியவற்றை சமாந்திரமாக நாம் முன்னெடுத்துச் செல்ல உத்தேசித்துள்ளோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தற்போதைய தனிநபர்கள் வழி பிழையானது என்பது எங்களுடைய கருத்து. எல்லாம் முடிந்துவிட்டது, ஏதேனும் தாருங்கள் என்று கேட்பது போல் இருக்கின்றது அந்த வழி. பேசும் முறை மாற்றமடைய வேண்டும். இவர்கள் இப்போது பேசும் முறை பிழை. பேசும் முறை மாற்றமடைய வேண்டும். சரிசமனாக நின்று நாங்கள் பேச வேண்டும். நாம் கோருவது கிடைக்காத போது மாற்று வழி என்ன என்பது தொடர்பில் நாம் ஆராய்ந்து வருகின்றோம். எமது சிந்தனைகளும் செயல்களும் இறையாசியுடன் நன்றாக நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றன. சரி, தமிழர்களின் அரசியல் என்று பார்க்கும்போது கனவான் அரசியல், புரிந்துணர்வு அரசியல், இணக்க அரசியல், சரணாகதி அரசியல் என்று பல வடிவங்களில் தேசிய மட்டத்தில் இந்த தமிழர் அரசியல் இருந்திருக்கிறது. இப்போது நீங்கள் சொல்வதை போல சில சந்தர்ப்பங்களில் முடிந்ததை தாருங்கள் பெற்றுக்கொண்டு போகிறோம் என்றும் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது இந்த நான்கிலிருந்து ஒரு கலப்பாக இருக்கலாம். ஆகவே கனவான அரசியல், புரிந்துணர்வு அரசியல், இணக்க அரசியல், சரணாகதி அரசியல் போல அரசியலில் நீங்கள் விரும்பிய விதத்தில் உங்களுக்கு மக்கள் ஆதரவும் போதிய பிரதிநிதித்துவமும் கிடைத்திருந்தால் இப்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் மத்தியிலும் மாகாணங்களிலும் என்ன விதமான அரசியல் தீர்வு உங்களுக்கு வந்திருக்கும் அல்ல வந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு எல்லா வல்லமைகளும் இருந்திருந்தால், அதாவது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அரசியல் மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் இயன்ற அளவுக்கு எல்லா மக்களையும் ஈடுபடுத்தி செயற்பட நான் முயற்சிப்பேன். மக்களின் ஆலோசனைகளும் பங்கு பெற்றதும் தான் உண்மையான பலமாகும். ஓரிருவரின் கனமான அரசியலும் சரணாகதி அரசியலும் பலமாகாது. ஆகவே மக்களை சேர்த்து அவர்களுடைய ஆலோசனைகளையும் பெற்று ஒருமித்து செல்வதுதான் எங்களுக்கு பலமாகும் என்று நான் நம்புகின்றேன். சரி, நீங்கள் ஏற்கனவே ஓரளவுக்கு இந்த கேள்விக்கு பால் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் எனது மனதில் இருந்த கேள்வி, மிக பலமாக 16 ஆசனங்களை நாடாளுமன்றத்திலும் எதிர்கட்சி தலைவர் பதவியும் ஜனாதிபதி மற்றும் பிரதமரை ஆசனங்களில் அமர்த்திய பின்னணியும் கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது போன்ற பல அனுகூல புள்ளிகளையும் கொண்டிருக்கிறது. இவர்களால் நிறைவேற்ற முடியாத விடயங்களை ஒரு புதிய கட்சியாக, அது மக்கள் மத்தியில் முதல்தரமாக அறிமுகமாகி, சிங்கள தலைவர்கள் மத்தியில் முதல்தரமாக அறிமுகமாகி உங்களால் வென்று கொள்ள முடியுமா என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது பல காலமாக
நாங்கள் அரசியல் செய்து விட்டோம், ஆகவே எங்களால் முடியாது, மற்றவர்களும் மற்றவர்களாலும் ஆகவே முடியாது என்று கூறுவது பிழை என்றுதான் நான் நம்புகின்றேன். ஏனென்றால் 5 வருடங்கள் தான் நான் அரசியலுக்கு வந்தேன், எனக்கு அரசியலே தெரியாது. அதற்கு முன்னர் எத்தனையோ விடயங்களை நாங்கள் படித்திருக்கின்றோம், சேர்ந்து அவதானிச்சிருக்கின்றோம். அந்த அவதானிப்பின் பேரில் எனக்கு தெரிய வந்தது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிழையான வழியிலே தங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்துச் செல்கின்றார்கள் என்பது. ஓரிருவருடைய எண்ணங்களையே மக்களினுடைய எண்ணமாக எடுத்து காட்டி அவர்களுடைய தனிப்பட்ட நன்மைகளை பெறும் விதத்திலே அவர்கள் அரசாங்கத்துடன் பேசி வந்ததால் தான் பலவிதமான சிக்கல்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருந்தது. ஆகவே நாங்கள் எங்களுடைய கொள்கை ரீதியாக அதிலே வலுவான பற்றுறுதியுடன் சேர்ந்து முன்னேறினால் கட்டாயம் சிங்கள மக்கள் நாங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது அதற்கு மதிப்பளிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு வசனம் உங்களது உரையிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட வரி, அரசியலையும் அபிவிருத்தியையும் சம அளவில் சமாந்தரமாக கொண்டு செல்லும் நிறுவன மயப்படுத்தப்பட்ட செயற்பாடுகள் மூலம் நாங்கள் எங்களை முன்னெடுத்து செல்லலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் அதற்கு முன்னே சொல்லியிருக்கிறீர்கள், உங்கள் பார்வையில் அபிவிருத்தியை விட உரிமைகளே முக்கியம் என்று. உடைந்து போயிருக்கும் தமிழ் சமூகம் இப்போது தொழில், வருவாய், வீடு, கல்வி போன்ற வாய்ப்புகள் தமக்கு அவசரமான தேவைகளாக உள்ளன என்று கருதுவதை நாங்கள் உணர்கிறோம். அந்த அடிப்படையில் உரிமைகள் வர வேண்டும் என்பதற்காக காத்திருக்க முடியுமா, அல்லது அவர்களது இந்த உடனடி தேவைகளான அத்தியாவசிய தேவைகளான உணவு, உடை, உறையுள், கல்வி, தொழில் போன்ற விடயங்களை நாங்கள் அவர்களை கை தூக்கி விட வேண்டுமா? அரசாங்கம் வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி பற்றி கதைப்பது முதலை கண்ணீர் வடிக்கும் செயல் போன்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கண்ணீரை கண்டு நாம் ஏமாந்து போகக்கூடாது என்றுதான் நான் கூறி வருகின்றேன். எமது மக்களின் அபிவிருத்திக்காக நாம் சொந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து வரும் அரசாங்கங்களை அபிவிருத்தி என்ற பெயரில் சிங்களமயமாக்கலில், சிங்கள ஏகாதிபத்தியத்தை உருவாக்குவதில் கண் கருத்துமாக அவர்கள் இருப்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் அரசியல் தீர்வு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த 70 வருடங்களாக எங்களுக்கு அரசியல் தீர்வு தராமல் விட்டதன் காரணம் என்ன? எங்களுக்கு ஏதாவது ஒன்றை அங்கு இங்கு தந்து ஷேப் பண்ணி கொள்ளலாம் என்பது அவர்களுடைய எண்ணம். ஆகவே பொருளாதார முன்னேற்றத்தை கண்டுகொண்டு அதன் போது முழுமையான சிங்களமயமாக்கலுக்கும் இடம் கொடுத்து அந்த மக்கள் தயாராக இருக்கின்றார்களா என்பது நீங்கள் தான் எனக்கு சொல்ல வேண்டும். என்றால் பொருளாதார முன்னேற்றத்தை தந்துவிட்டு உடனே அதிலே எங்களுடைய மக்கள் மதிவாங்கி விடுவார்கள் என்று எதிர்பார்த்தால் தமிழ் மக்கள் அப்படி போன்றவர்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அவ்வாறான கருத்து அவர்களுக்கு இருந்திருந்தால் 2013 நாங்கள் பதவிக்கு வந்திருக்க மாட்டோம். ஏனென்றால் ரோட்டுகள் எல்லாம் செய்து கொடுத்தார்கள், பலவிதமான நன்மைகளை அந்த அப்போதைய அரசாங்கம் செய்து கொடுத்தது. மக்களும் இன்று கோருவது அரசியல் தீர்வை தான், அதுதான் முக்கியமாக அவர்களுக்கும் தேவையாக இருக்கின்றது. இராணுவ வெளியேற்றத்தை அவர்கள் கேட்கின்றார்கள், தமிழ் மக்களின் முதலீட்டை கேட்கின்றார்கள். அதாவது வெளியில் இருந்து மக்கள் வரும் தமிழ் மக்களின் முதலீடுதான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களே ஒழிய தெற்கிலிருந்து சிங்கள மக்களினுடைய முதலீட்டை அல்ல. ஆகவே நாங்கள் அபிவிருத்தியை புறக்கணித்து அரசியல் தீர்வு என்று கூறவில்லை. அரசியல் தீர்வை ஏன் அரசாங்கம் காலம் கடத்துகின்றது என்பதை நாங்கள் முற்றாக அறிந்துதான் எமது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றோம். அவர்கள் இதனை இந்த பொருளாதார சில நன்மைகளை எங்களுக்கு தந்து அதனூடாக அரசியல் லாபம் பெற இருக்கின்றார்களே, பெற பார்க்கின்றார்களே அல்லாமல் எமக்கு அரசியல் ரீதியான ஒரு தீர்வை தர மறுக்கின்றார்கள். இப்ப நேற்று முந்தால் நேற்று ஜனாதிபதி அவர்கள் 2வது திட்டத்தை திறந்திருத்திருக்கின்றார். யார் யார் அங்கு போகின்றார்கள்? அவருடைய பிரதிநிதியாகிய ஆளுநர், அவருடைய கட்சியைச் சேர்ந்த அங்கஜன், இவ்வளவு தான். அந்த ஊரினுடைய மக்களினுடைய பிரதிநிதி ஸ்ரீதரனுக்கு கூட அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதிலே என்ன தெரிய வருகின்றது என்றால் அரசியல் லாபம் பெற பார்க்கின்றார்களே ஒழிய தமிழ் மக்களினுடைய அந்த அரசியல் அபிலாஷைகளை கொடுக்கவோ அல்லது அவர்களுடைய தீர்வை தரவோ அவர்கள் பின்னிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டுதான் இந்த பொருளாதார முன்னேற்றம் என்று கூறும் போது அவர்கள் எதை எதிர்பார்த்து செய்கின்றார்கள் என்பதையும் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய
காய்களை நாங்கள் நகர்த்த வேண்டும். இதில் இரண்டு கேள்விகள் வரும், துணை கேள்விகள் நான் சுருக்கமாகவே கேட்கிறேன். முதலாவது வந்து இந்த போரின் போது பாதிக்கப்பட்ட பெண்களால் தலைமை தாங்கப்படுகிற குடும்பங்கள் அல்லது கடுமையாக பாதி அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் மட்டும் தப்பி போயிருக்கிற குடும்பங்கள் போன்றவர்களுக்கு ஏதோ ஒரு ஆதரவு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான கல்வி போன்ற உடனடி தேவைகள் இருப்பதால் அவற்றை நாங்கள் பார்க்கிற தேவை இருக்கிறது என்பது ஒரு ஒரு கருதுகோள். அதை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கலாம். அதாவது நாங்கள் எங்களுக்கு கிடைத்த பணத்தை, அதாவது அரசாங்கத்திடம் இருந்து வடமாகாண சபைக்கு கிடைத்த பணத்தில் ஒரு சதத்தையேனும் நாங்கள் தெரிவிப்பதில்லை. அவற்றை எல்லாம் இவ்வாறான போரினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் பாவித்து வந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் பெரும் செயல் திட்டங்களை அல்லது பாரிய பொருளாதார திட்டங்களை அமைக்காவிட்டாலும் இவ்வாறான மக்களுக்கு அன்றாடம் பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்ற எண்ணத்திலே பலவிதமான திட்டங்களை வகுத்து அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கின்றோம், இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது மக்கள் எங்களுடைய நண்பர்கள் அவர்கள் எல்லோரும் சில நேரத்தில் இவர்களுக்கு ஏதாவது நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களை இவர்களோடு சேர்த்து சாட்டி அவர்களுக்கு நன்மையை எடுத்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அதில் எங்களுடைய மக்கள் போரினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதில் திடமான ஒரு முடிவோடுதான் இருக்கின்றோம், கடப்பாட்டுடன். சரி, மற்ற கல்வி, நீங்கள் ஏற்கனவே உங்கள் முதல் நாள் உரையில் சொல்லியிருந்தீர்கள், இணைந்த வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வினை அக்கறையுடனும் இதய சுத்தியுடனும் பரிசீலிக்கும் எந்த அரசுடனும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு தீர்வை அடைய பாடுபட வேண்டும் என்று. இப்போது உள்ள நிலைமையில் வடக்கையும் கிழக்கையும் இணைக்க தெற்கில் உள்ள எந்த அரசியல் அமைப்பு ஓரளவுக்காவது கொள்கை அளவிலாவது தயாராக இருக்கிறது? நாம் பலமாக இருந்த போது வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு அவர்கள் தயாராகத்தானே இருந்தார்கள். நாம் அரசியல் ரீதியாக பலம் பெறும் போது இது மீண்டும் சாத்தியமாகும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எமது ஒற்றுமையும் ஒன்றுபட்ட நிறுவனமயப்படுத்தப்பட்ட செயற்பாடுகளும் எமது அரசியல் பலத்தை கூட்டலாம். உலகளாவிய தமிழ் மக்களின் தமிழ் என்ற அடையாளத்தின் மூலமான ஒருங்கிணைவு எமது பலத்தை மேலும் கூட்டலாம். முஸ்லிம் சகோதரர்களுக்கான ஒருமித்த நிலைப்பாடுகள் எமது பலத்தை அதற்கு மேலும் கூட்டலாம். எமது மக்களின் பொருளாதார மேன்மை எமது அரசியல் பலத்தை இன்னமும் கூட்டலாம். சர்வதேச நாடுகள் உடனான எமது உறவு எமது பலத்தை அதற்கு மேலாக கூட்டலாம். எமது புலம்பெயர் இளம் சமுதாயத்தினரின் அறிவும் அவர்களின் பொறுப்புமிக்க சர்வதேச பதவிகளும் எமது பலத்தை மீளவும் கூட்டலாம். இவ்வாறு பல வழிகள் இருக்கின்றன எம்முடைய பலத்தை கூட்டுவதற்காக. நாம் பலமாக இருந்தால் வடகிழக்கு இணைப்புக்கு தடை இருக்காது. நாம் பிரிந்திருந்தால், சலிப்படைந்திருந்தால், ஏதாவது கிடைத்தால் போது வந்த என்று நினைத்திருந்தால் இது சாத்தியமாகாது. முதலில் எல்லாம் கிடைக்கும் என்ற தளராத எண்ணத்தில் இருக்க நாங்கள் பழக வேண்டும். ஆகவே யார் இதுக்கு ஒத்துக்கொள்வார்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதை பற்றி நாங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எங்களுடைய கோரிக்கை நியாயமானது. அந்த நியாயமான ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கும் போது அந்த நியாயத்தோடு பலமும் அதற்குரிய இறை ஆசியும் அதோடு வருகின்றது என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்புகளும் கிடைக்கலாம். சரி, அடுத்த கேள்வி, உங்கள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைத்தல் மற்றும் ஆலோசனை தரும் மட்டத்துடன் நீங்கள் நின்று விடுவீர்களா, அல்லது நீங்கள் தேர்தலில் போட்டியிடுவதாயின் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது முதலமைச்சர் என்ற பொறுப்பை நோக்கி களமிறங்குவீர்களா என்ற கேள்வி பொதுவாக பலரிடம் இருக்கிறது. உங்கள் சட்ட பின்னணி, தமிழர்களின் தேவை குறித்த உங்கள் அறிவு, தெற்கு அரசியல்வாதிகள் கற்றோர் மற்றோரின் மனப்பாங்கல் குறித்த உங்கள் அனுபவம் என்று எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கும் போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை உங்களுக்கு பொருத்தமானது என்றும் ஒரு கருத்து இருக்கிறது. இந்த இடத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் மக்களுக்கு செய்ய நினைக்கும் பணிகளை நடைமுறைப்படுத்த எது சிறந்தது என்று படுகின்றதோ அதை செய்வேன். ஆனால் அது சம்பந்தமாக இன்னமும் முடிவு எடுக்கவில்லை. இப்பொழுது அதுதான் நிலை. சரி, வடமாகாண சபையில் நீங்கள் தேர்தலுக்கு போன போது உங்கள் பெயரையே அப்போது அறிந்திராத மக்கள், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு யாழ்ப்பாணத்தில் 214,000 214,000 வாக்குகளை அளித்தார்கள். அவற்றில் 52% மேலாக 132,000 வாக்குகளை உங்களுக்கு அவர்கள் அளித்தார்கள். அப்போது உங்களை அவர்களுக்கு யார் என்று தெரிந்திருக்கவில்லை, ஒரு நம்பிக்கையில் அவர்கள் அளித்தார்கள். ஒரு தேர்தலில் போட்டியிட்ட ஒரு தமிழர்
பெற்ற அதிகூடிய வெற்றி வாக்குகள் அவை என்பதும் ஒரு கௌரவத்துக்குரிய மதிப்புக்குரிய பாராட்டப்படத்தக்க ஒரு வெற்றி. இப்போது உங்களை அவர்கள் அறிந்து கொண்ட பின்னர் அவர்களது ஆதரவு மட்டத்தில் எந்த விதமான மாற்றம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் அப்போது உங்களை தெரியாது இருந்தது, அந்த நேரம் உங்களுக்கு 132,000 வாக்குகள் வந்தன. இப்போது கடந்த 5 வருடத்தில் அவர்கள் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், கண்டிருக்கிறார்கள். நீங்கள் அடுத்த முறை ஒரு தேர்தலில் கேட்கிற போது இந்த 132,000 வாக்குகளில் எந்த விதமான மாற்றம், உங்கள் ஆதரவு மட்டத்தில் எந்த விதமான மாற்றம் ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கட்சி ரீதியாக சிலர் எம்மை விட்டு போவார்கள், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் கொள்கை ரீதியாக பலர் தமிழ் தேசிய கூட்டம் தமிழ் தமிழரசு கட்சியில் இருந்து கூட எமக்கு ஆதரவு நல்குவோம் என்று சொல்லி வருகின்றார்கள். ஆகவே இதிலிருந்து குறைந்தால் அதிலிருந்து கூடி வரும் என்ற எண்ணம் தான் எமக்கு, என்ற தோற்றம் தான் எமக்கு படுகின்றது. சரி, இப்போது இருக்கிற நிலைமையில் வடக்கிலும் கிழக்கிலும் உங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக பொருத்தமானவர்கள் யார் என்ற கேள்வி இருக்கிறது. இன்னமும் நீங்கள் தீர்மானிக்காமல் இருக்கக்கூடும். வடக்கில் உங்கள் பிரசன்னம் வெளிப்படையாக இருக்கிறது, ஆனால் கிழக்கில் உங்கள் ஆதரவு தளம் பற்றின தெளிவு இதுவரை காணப்படவில்லை. கிழக்கு மாகாணத்தில் உங்கள் நடவடிக்கைகள் விசாலப்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பித்திருக்கிறீர்களா? ஓ, வடக்கு கிழக்கில், அதாவது கிழக்கிலே இருக்கும் பிரச்சனைகள் வித்தியாசமான பிரச்சனைகள், அவற்றை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அவர்களோடு பேசிக்கொண்டு வருகின்றோம். ஏனென்றால் அதை தீர்ப்பதற்கு வடக்கு மாகாணத்தில் நமக்கு தீர்வாக அமையும் விடயங்களை அதற்கு தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே கிழக்கை கட்டாயம் நம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்றால் நாங்கள் வடகிழக்கை இணைக்க கூறும் போது கிழக்கினுடைய வருங்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே கிழக்கு மாகாணத்தினுடைய பிரச்சனைகளை நாங்கள் உணர்ந்து அறிந்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். விரைவிலே அது சம்பந்தமான ஒரு ஆழமான கூட்டம் ஒன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கின்றோம். இப்போது இந்த விடுமுறைகள் வர இருப்பதாலும், தாய்ப்பொங்கல் வரையும் பொதுவாகவே எல்லோரும் ஒரு விடுமுறை மனப்பாங்கில் இருப்பதாலும் திட்டமிடுவதற்கு உங்களுக்கு போதிய நேரம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தாய் பிறந்தால் வாலி பிறக்கும் என்பதை போல அடுத்த ஆண்டில் உங்கள் கிழக்கு தீர்மானங்கள் எல்லோருக்கும் பார்க்கும் வகையில் வெளிவரும் என்று நம்புகிறோம். உங்கள் கருத்துக்களில் ஒன்று, இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கோட்பாடுகளை கைவிட்டு தடம் புரண்டு நிற்கிறது என்று சொல்கிறீர்கள். தமிழ் தேசியம் என்பதற்கு பல்வேறுபட்ட வியாக்கியானங்களை அவரவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களது பார்வையில் தமிழ் தேசியம் என்றால் என்ன? நல்ல ஒரு கேள்வி. அதாவது தமது பாரம்பரிய வாழ்விடங்களான வடக்கு கிழக்கில் தம்மைத்தானே ஆளுகின்ற உரிமை தமக்கு இருக்கின்றது என்ற எமது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை தான் தமிழ் தேசியம் என்பது. இந்த அடிப்படையில் தான் இணைந்த வடகிழக்கில் சுயநிர்ணய உரிமைகள் அடிப்படையிலான தீர்வை நாங்கள் கோரி நிற்கின்றோம். ஆகவே அதைத்தான் நாங்கள் தமிழ் தேசியம் என்று அழைக்கின்றோம். சரி, ஆனால் இந்த உரையாடல்களின் போது வழக்கமாகவே உங்களுடன் இணைந்து பயணித்த அல்லது பயணித்ததாக கருதப்பட்ட கஜேந்திரகுமார் தாம் தனியாக தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும், குறிப்பாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அறிவித்த உடனேயே தனியாக தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும், தங்கள் வேட்பாளர்கள் என்று சொல்லி கஜேந்திரகுமார், கஜேந்திரன், மணிவண்ணன் என்று பெயர்களையும் அறிவித்திருந்தார்கள். அப்படியானால் தமிழ் தேசிய தமிழ் இந்த கஜேந்திரகுமாரின் கட்சி தமிழ் மக்கள் கூட்டணியுடன் எந்த விதமான உறவுகளை பேண விரும்புகிறது என்பது சம்பந்தமான தெளிவு இதுவரை இருக்கிறதா? அது சம்பந்தமாக அவர்கள் எங்களுடன் இதுவரையில் பேசவில்லை. ஆனால் நாங்கள் எந்த தருணத்திலேயும் கொள்கை ரீதியாக எங்களுடன் சேர்ந்து போகும் கட்சிகளை மக்களை சேர்த்துக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அவர்கள் ஏதோ கட்சி ரீதியான சில நடவடிக்கைகளை எடுக்க முன்வந்திருக்கின்றார்கள், அல்லது கட்சி ரீதியாக நமக்கு நன்மைகளை தரும் விடயங்களை அவர்கள் ஒருவேளை யோசித்து நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களினுடைய கொள்கை ரீதியான விடயங்கள் தான் முக்கியம். இன்று ஒரு தேர்தலில் வெல்லலாம் தோற்கலாம், அது வேறு விடயம்.
ஆனால் எங்களுடைய கொள்கைகள் ஆழமாக மக்களினுடைய நலன் சார்ந்து இருக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும். ஆகவே இவர்கள் என்ன விதமான நிலையில் இப்பொழுது இருக்கின்றார்கள் என்பது எனக்கு சரியாக தெரியாது. அவர்கள் கொள்கை ரீதியிலே நம்மோடு சேர முன்வந்தால் நாம் அவர்களுடன் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை ரீதியாக தேர்தலில் ஈடுபடுவோம். மற்றபடி நான் என்ன அவர்களுடைய விடயங்கள் சம்பந்தமாக என்னால் எதுவுமே கூற முடியாது. சரி, இதே கருத்து ஆனால் கஜேந்திரகுமார் ஏற்கனவே ஒரு கட்டமைக்கப்பட்ட கட்சியை கொண்டிருக்கிறார். அண்மையில் கட்சியை அறிவித்த திருமதி ஆனந்தி சசிதரன் தமிழர் சுயாட்சி கழகம் ஆரம்பித்த போது கூட உங்களுக்கு அதை பற்றி தெரிந்திருக்கவில்லை என்று சொல்லியிருந்தீர்கள். இவ்வாறு சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் அமைக்கப்படுவது எந்த அளவு சரி என்பதை அடிப்படையாக வைத்த ஒரு கேள்வி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது எமது முன்னோர்கள் என்றோ சொல்லிப்போன அறிவுரை. தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைப்பது எனது நோக்கம் அல்ல என்று நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். வடக்கில் தமிழர்கள் பிரிந்து பல அணிகளில் போட்டியிட்டாலும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட போகிறவர்களில் பலர் தமிழர்களாகத்தான் இருக்க போகிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தோ, சுதந்திர கட்சியில் இருந்தோ, பொதுஜன பெருமனில் இருந்தோ சில சந்தர்ப்பங்களில் வாக்குகள் கிடைக்கக்கூடும், ஒருவர் இருவர் வெல்லவும் கூடும். கிழக்கு என்று பார்க்கும் இடத்து நிலைமை அப்படி கிடையாது. தமிழ் கட்சிகள் பிரிந்து போட்டியிட்டால் தமிழர்களின் பிரதிநிதித்துவம் குறைந்து வேறு கட்சிகள் அல்லது வேறு மக்கள் இந்த இடங்களை எடுத்து விடுவார்கள் என்ற அச்சம் ஒன்று காணப்படுகிறது. இவ்வாறு தமிழர்களை சிதறிய சலங்கைகளாக ஆக்காது சேர்த்து கொண்டு போவதற்கான வழி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்டமைக்கப்பட்ட கட்சி, ஏற்கனவே பதவி கொண்ட கட்சி என்ற அடிப்படையில் தாம் தான் மாடு மற்றவர்கள் வண்டில் என்று நினைக்கக்கூடும். புதிதாக தொடங்குகிற ஆதரவை கொண்ட கட்சி என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் கூட்டணி, இல்லை நாங்கள் தான் மாடு நீங்கள் தான் வண்டில் என்றால் வாருங்கள் என்று நினைக்கக்கூடும். இவ்வாறான முரண்பாடுகளை எவ்வாறு நாங்கள் தவித்துக் கொள்வது என்று சொல்வீர்களா? அதாவது கொள்கையில் பற்றுறுதி இல்லாத ஒரு ஒற்றுமை நமக்கு எந்த பயனையும் தரப்போகுது என்றால் இப்ப பாருங்க, கடந்த 10 வருடங்களில் ஒற்றுமை என்ற கோஷத்தின் ஊடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதனை சாதித்திருக்கின்றது? எதுவுமே இல்லை. நாங்கள் எல்லோரும் சேர்ந்திருந்தோம் என்று கூறுகின்றோம். அந்த சேர்ந்திருந்ததால 14-16 பேர் அல்லது அதுக்கு முன்பு 22 பேர் என்று இருந்தோம், எதனை சாதித்திருக்கின்றோம். அதற்காக நாம் தேர்தலில் சிதறிய சதங்கைகளாக இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் சொல்ல வரவில்லை. நாம் தந்திரமாகத்தான் தேர்தலில் காய்களை நகர்த்த வேண்டி இருக்கின்றது. கிழக்கின் நிலைமையை நான் முன்னர் கூறியதுபடி கவனமாக அவதானித்து வருகின்றோம். அதான் நான் கூறுகிறேன், வடக்கின் நிலையும் கிழக்கின் நிலையும் வித்தியாசமாக இருக்கின்றது. ஆகவே யார் யாருடன் நாங்கள் கூட்டு சேர்ந்து எவ்வாறு தேர்தலில் இறங்க வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் அவதானித்து உரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும். சரி, இனி இப்போது இலங்கையில் காணப்படும் சில அரசியல் நிலைமைகளை பற்றி பார்க்கலாம். அதை பற்றியும் நீங்கள் பேசுவீர்கள் என்று நம்புகிறோம். நான் சுருக்கமான கேள்விகளை கேட்கிறேன், உங்கள் நேரத்தை அதிகமாக எடுக்காது. நாங்கள் துரிதமாக இந்த கேள்விகளுக்கால் போக முடிந்தாலும் நல்லது. சில வாரங்களுக்கு முன்னால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார். உங்களை பொறுத்தளவில் அது சரியான முடிவாக தெரிகிறதா? இல்ல இல்ல, சட்டப்படி அது பிழை. அதுவும் அண்மையில் தனக்கு எதிராக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முறியடித்த ரணிலை வெளியேற்ற எந்த நியாயமான காரணங்களும் ஜனாதிபதிக்கு இருந்திருக்க முடியாது. ஆகவே ஒரு தக்க காரணங்கள் இல்லாது அவ்வாறு நடவடிக்கைகள் எடுத்தது பிழை என்றுதான் கூறுவார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா நல்லாட்சிக்கான அரசை கலத்தமையையும் நீங்கள் அதே பதிலாகத்தான் பார்க்கிறீர்களா? அது வந்து ரணிலுடன் இருக்கும் தனிப்பட்ட குரோதன் காரணமாகத்தான் இருந்திருக்கலாம் என்று நம்புகிறேன். 4 நம்பிக்கையில்லா பிரேரணைகள் தெளிவாக நிறைவேற்றப்பட்ட பின்னரும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தமது ஆசனத்தை விடமாட்டேன் என்று பிரதமர் என்று பிடித்துக் கொண்டிருப்பது சரியாக தோன்றுகிறதா அங்குள்ள மக்களுக்கு? பதவி மோகம் யாரைத்தான் விட்டது? அதுவும் விசேட மேல் நீதிமன்றங்கள் எதற்காக அமைக்கப்பட்டன என்பதை உணராதவர் அல்ல மஹிந்த. இப்ப அண்மையிலே விசேட மேல் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன, விரைவிலே அவை தங்களுடைய செயற்பாடுகளை தொடங்கி இருக்கின்றன என்பதை அவர் உணர்ந்துதான் பல நடவடிக்கைகளும் எடுத்திருப்பார் என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் சொல்வது அவரது குற்றவியல் சார்ந்த நடவடிக்கைகளை சொல்கிறீர்களா, அரசியல் நடவடிக்கைகளை சொல்கிறீர்களா? குற்றவியல் சார்ந்த விசேட மேல் நீதிமன்றங்கள் அண்மையிலே அமைக்கப்பட்டன. அவை எதற்காக என்பன சம்பந்தமாக அவருக்கு சில தெளிவுகள் இருந்திருக்க கூடும். ஆகவே அதற்கு முன்னர் அரசியல் ரீதியாக நடவடிக்கைகள் சிலவற்றை எடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்திருக்கலாம். பாதுகாப்புக்காக நாடாளுமன்ற தேர்தலை உடனே நடத்துங்கள் என்று மஹிந்த ராஜபக்ச கேட்கிறார். அப்படி கேட்பது சரியா? இல்ல, அவ்வாறு கேட்பதை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும்.
இல்லை என்றால் பாராளுமன்ற பலம் இல்லாத எந்த ஒரு கட்சியும் ஜனாதிபதியுடன் சேர்ந்து அந்த உரிய காலத்துக்கு முன்பாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று கோர முடியும் என்று ஆகிவிடும். ஏனென்றால் அவர்கள் அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை இருந்தால் அது வேறு விடயம். பெரும்பான்மை இல்லாதவர்கள் ஜனாதிபதியுடன் சேர்ந்து உடனே தேர்தலை நடத்துங்கள் என்று கேட்டால் அந்த முன்னர் மக்கள் கொடுத்த அந்த 5 வருடத்துக்கான அந்த ஆணையை நாங்கள் புறக்கணிப்பதாக அமையும். ஆகவே தேர்தலை நடத்துங்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் நீதிமன்றங்களை பற்றி பேசியிருந்தீர்கள். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்றம் சார்ந்த பல வழக்குகளில் இலங்கை நீதிமன்றங்கள் காத்திரமான பல முடிவுகளை வழங்கியுள்ளன. நீங்கள் முன்னர் ஒரு உச்ச மட்டத்தில் நீதிபதியாக இருந்திருக்கிறீர்கள். இவை ஆச்சரியம் தரும் தீர்ப்புகள் என்று சொல்லலாமா என்பது ஒரு கேள்வி. இவை whether they are surprising decisions, அவை ஆச்சரியம் தரும் தீர்ப்புகள். அதாவது இந்த காலத்துல சொல்றாங்க சான்சலர்ஸ் ஃபுட் என்று, அதாவது இக்விட்டி என்பது சான்சலர்ஸ் ஃபுட்டின் தோடு. ஒவ்வொருவர் ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சட்டமன்ற முறையில அமைந்தது. அதாவது சில சில விடயங்களை சில சில நீதிபதிகள் எந்த விதமாக கொண்டு நடத்துவார்கள் என்பதை மக்கள் அறிந்து இருக்கின்றார்கள் அல்லது சட்டத்தரணிகள் அறிந்திருக்கின்றார்கள். அந்த நிலையிலே ஏற்படும் சில தீர்மானங்களை வைத்து முழுமையாக எங்களுடைய நீதித்துறை சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வர முடியாது என்பதை மட்டும் நான் சொல்லி வைக்கிறேன். நான் உங்களை கேட்கிருந்தேன் தொடர்ந்து இவ்வாறான துணிகர தீர்ப்புகளை எதிர்பார்க்கலாம் என்று. ஆனால் நீங்களே சொல்லிவிட்டீர்கள் அவை தேவை கருதி தக்க வேண்டிய ஆளுக்காக துணியை வாங்குவது போல சில சந்தர்ப்பங்களில் தீர்ப்புகள் என்பது ஒரு நடுநிலை வைத்து வழங்கப்பட்டதாக எடுத்துக்கொள்வதிலும் சில சங்கடங்கள் இருப்பதாக. ஆனால் நான் கருத்து விரும்பாத கேள்வி என்னவென்றால், இந்த நீதிமன்ற விசாரணைகளை வெளிநாடுகள் கூர்மையாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றன என்று பரவலாக பேசப்படுகிறது. இது சம்பந்தமாக பிரித்தானிய தூதரம் பிரிட்டன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், இவ்வாறு தொடர்ந்து செய்து கொண்டிருக்க முடியாது என்று. அமெரிக்கா தெளிவாக தனது கருத்தை சொல்லியிருக்கிறது. ரொபர்ட் ஓப்ளேக் இலங்கையில் வருகிற ஒரு பத்திரிகையில் கூட அதை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறார் கேள்விப்பட்டோம். ஆகவே இலங்கை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேசத்திடம் நீதி கேட்கும் தமிழர்கள் சர்வதேச நீதிபதிகளை அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அல்லது ஒரு ஹைபிரிட் கோர்ட் சிஸ்டம் என்ற அடிப்படையில் கம்போடியாவில் நடந்ததை போல விசாரணைகள் நடக்க வேண்டும், எங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான விசாரணை அவ்வாறு நடக்க வேண்டும் என்று தமிழர்கள் கேட்கிறார்கள். இப்போது நீதிமன்றங்கள் வழங்குகிற தீர்ப்புகளை வைத்துக் கொண்டு அவை நீதிமன்றங்களின் சுயாதீனமான தன்மைக்கு சான்று என்று தெற்கில் உள்ள தலைவர்கள் விவாதிக்க தலைப்பட மாட்டார்களா? அதாவது நாங்கள் ஓரிரு தீர்மானங்களை வைத்துக் கொண்டு, அதுவும் அரசியல் ரீதியாக எடுக்கப்படும் சில தீர்மானங்களை வைத்துக் கொண்டு இவ்வாறான ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏனென்றால் முன்னரேயே 3 சிங்கள சட்டத்தரணிகள் ஒரு நூல் எழுதியிருக்கின்றார்கள், ஜுடிஷியல் மைண்ட் என்று. ஒரே விதமான விடயங்களை உச்ச நீதிமன்றம் தமிழர்களை சம்பந்தமாக ஒரு விதமான தீர்மானத்தையும் சிங்களவர்கள் சம்பந்தமாக வேறு விதமான தீர்மானத்தையும் அந்த சிங்கள நீதி அரசர்கள் எடுத்திருந்தார்கள் என்று சிங்கள சட்டத்தரணிகளே ஒரு நூலை எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு நிலையிலே இந்த அரசியல் ரீதியான சில தீர்மானங்கள் சரியாக இருப்பதாக நாங்கள் நினைத்தால் கூட மற்ற விடயங்களிலே இன ரீதியாக அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஆகவே எது எவ்வாறு இருப்பினும் வெளிநாட்டு உள்ளீடல் இதிலே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது நியாயம். ஆனால் நாங்கள் சுயாதீனமானவர்களை காட்டுவதற்கான ஆதாரமாக மிக பலம் வாய்ந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, சகல வல்லமையை பொருந்திய சமகால ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இருவரது கருத்துக்களையும் தூக்கி குப்பையில் போடுங்கள் என்ற அடிப்படையில் இந்த தீர்வுகள் வந்ததை அவர்கள் இப்படி பயன்படுத்த மாட்டார்களா என்பதுதான் எனது. பயன்படுத்த பார்ப்பார்கள், ஆனால் நாங்கள் அதனை எடுத்துக்காட்ட வேண்டும். அதாவது இது அரசியல் ரீதியான ஒரு விடயம். அந்த அரசியல் ரீதியான விடயத்திலே அவர்களுக்கு அரசியல் ரீதியான எண்ணங்கள் இருக்கக்கூடும்.
ஆனா இனரீதியான விடயங்களிலே ஏனென்றால் மைத்ரிபால சிறிசேன எந்த விதமான இந்த விசாரணையையும் நடத்த மாட்டோம் என்றெல்லாம் கூறும் போது அங்க ஒரு இனரீதியான எண்ணங்கள் இருக்கின்றன. அவ்வாறு இனரீதியான ஒரு பின்னணியிலே நாங்கள் நீதியை அவர்கள் தன்னிருந்து எதிர்பார்க்க முடியுமா என்ற கேள்வி எழுகின்றது. அதற்காகத்தான் நான் வெளிநாட்டு உள்ளிடுதல்கள் தேவை, வெளிநாட்டு ஜுடிஷியல் நீதித்துறை சம்பந்தமான உள்ளிடுதல்கள் தேவை என்று கூறுகிறேன். சரி, சிங்கள அரசியல்வாதிகளுக்கு மிகவும் பரிச்சயமானவர் என்ற அடிப்படையிலும், மக்களின் பெரிய ஆதரவை பெற்ற தமிழர் என்ற அடிப்படையிலும், ஒரு முன்னாள் நீதியரசர் என்ற அடிப்படையிலும், அண்மை கால நிலைமைகள் குறித்து மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கர், இரா சம்பந்தன் போன்ற இலங்கையின் முக்கிய தலைவர்களுடன் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தனிப்பட்ட ரீதியிலே சொல்லவில்லை, ஆனால் அவர்களை அவர்களை காணும் போது பேசும் போது நீண்ட காலமாக பல விடயங்களை அவர்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றேன். இந்த ஆனால் பத்திரிகைகளில் கட்டுரைகளில் இது பற்றி ஆராய்ந்துள்ளேன். இப்ப நாளை வருகின்ற சிலான் டுடே பத்திரிகையில் அன்னைய கேள்வி பதில் நிகழ்வொன்றில் இதை பற்றி ஆராய்ந்துள்ளேன். ஆகவே நாம் முன்னர் பேசியதை போல, அதாவது முன்னர் அவரோடு அவர்களோடு பேசியிருக்காவிட்டாலும், முன்னர் அவர்களோடு சில விஷயங்களை பேசியிருந்தாலும் தனிப்பட்ட ரீதியில் அண்மையில் நான் பேசவில்லை. ஆனால் அதை பற்றி நான் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டு வருகின்றேன். கேள்வி, பலமான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம், செல்வாக்கு, பதவியின் கனதி, அதாவது எதிர்கட்சி தலைவர் என்று இருக்கிற இரா சம்பந்தன் அவர்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் இப்போது இருந்திருந்தால் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருப்பீர்கள்? குறிப்பாக இந்த ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச ஆதரவு அந்த நிலைகளில் நீங்கள் திரு சம்பந்தன் அவர்களது நிலையில் இப்போது இருந்திருந்தால் என்ன முடிவை எடுத்திருப்பீர்கள் என்று சொல்வீர்களா? இந்த நிலைக்கு நான் கொண்டு வர விட்டிருக்க மாட்டேன். எந்த அடிப்படையில் என்றால், நான் வந்து முதலிலே ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக எதிர்கட்சி தலைவர் பதவியை எடுத்திருக்க மாட்டேன். அப்படி எடுத்திருந்தால் கூட இவர்கள் சேர்ந்து இவர்கள் நடக்கும் முறைகளை ஏற்கனவே அவர்களுக்கு எடுத்துக்காட்டி, நாங்கள் ஸ்டேட்ஸ்மேனாக, அதாவது உயர் அரசியல்வாதியாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டுமே ஒழிய வெறும் கட்சி ரீதியான அரசியலில் நாங்கள் ஈடுபட முடியாது. நாங்கள் மக்களுக்காக இங்கு வந்திருக்கின்றோம். மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அணுகும் போது எங்களுடைய தனித்துவமான கட்சி ரீதியான விடயங்களை நாங்கள் மறந்துவிடவேண்டும் என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறியிருப்பேன். ஆகவே இது எல்லாம் நான் நாளை வருகின்ற சிலான் டுடே ஆர்டிக்கல் அந்த கேள்வி பதிலே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமை வர நாங்கள் விட்டிருக்க கூடாது. ஆனால் நாங்கள் அப்படியொரு முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு, அதாவது ஐக்கிய தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு தொகுதி, ஸ்ரீலங்கா சுதந்திர கூட்டமைப்புக்கு ஒரு தொகுதி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கையில் ஜேவிபி ஒரு தொகுதியையும் ஐக்கிய தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து கேட்டாலும் கூட மனோ கணேசன் அவர்கள், ரவ் ஹாக்கிம் அவர்கள் மற்றும் ரிஷாத் பதியுதீன் அவர்களது கட்சிகள் பலத்த எண்ணிக்கைகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தன. எதிர்கட்சி தலைவர் பதவி இல்லாதிருந்திருந்தாலும் கூட 16 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு பக்கத்தை எடுக்கும் நிலைமை வந்திருந்தால் தாம் நடுநிலைமை வகித்திருப்போம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கஜேந்திரகுமார் நேற்று சொல்லியிருக்கிறார். அவ்வாறு நாங்கள் எங்களால் கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஒன்று வந்து வாக்களிப்பதா இல்லையா என்று வந்த போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்து நின்றிருந்தது. ஆனால் கஜேந்திரகுமார் சொல்கிறார் நடுநிலைமை வகிப்போம் என்று. அவ்வாறு ஒரு நிலைமை வந்திருந்தால் உங்கள் நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பதைத்தான் நான் கேட்க விரும்பினேன். அதாவது அந்த நிலையில நாங்கள் இரு பக்கத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்களுக்கு இப்பொழுது தேவையானது அரசியல் ரீதியான ஒரு தீர்வு. அவர்கள் எங்களை நாடி நிற்கின்றார்கள், எங்களுடைய ஆதரவை நாடி நிற்கின்றார்கள். ஆகவே எவரொருவர் எங்களுடைய ஆதரவை பெற்றால் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவார்களோ அவர்களோடு சேருவதில் பிழையில்லை. ஆனால் அவர்கள் அந்த தீர்வுகளை தருவார்களா என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. ஆகவே நான் கூறுகின்றேன், இவ்வாறான தருணங்களிலே வெளிநாடுகளின் ஒத்துழைப்போடு அவர்களோடு சில உடன்பாடுகளுக்கு வந்து
இவை இவ்விவற்றை நாங்கள் இவர்களுக்கு கொடுப்போம் என்று அவர்கள் உத்தரவாதம் தந்த நிலையிலே நாங்கள் ஏதாவது ஒரு பக்கத்துக்கு நாங்கள் சார்பாக நடந்து கொள்வதில் பிழை இல்லை என்று நான் நம்புகின்றேன். ஆனால் ஏற்கனவே ஒரு பகுதிக்காக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்களோடு இருப்பதால் அவர்கள் எங்களை டேக்கிங் ஃபார் கிராண்டட் என்று சொல்வார்கள். ஓ இவர்கள் எங்களோடு தான் இருப்பார்கள், அவர்களுக்கு சில சில நன்மைகளை நாங்கள் எடுத்து கொடுத்தோமானால், இத்தனை மில்லியனை அவர்களுக்கு கொடுத்தோமானால், அல்லது சில சில நன்மைகளை அங்கங்கே அவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு ஏதாவது செய்து கொடுத்தோமானால் அவர்கள் எங்கள் வழிக்கு வந்து விடுவார்கள் என்று நினைக்கும் விதத்திலே நாங்கள் நடந்து கொண்டோமானால் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க முடியாது. இன்னொரு அடுத்த அம்சத்துக்கு நாங்கள் போவோம். நான் முன்ன பேசியதை போல பரிச்சயம் இல்லாத ஒருவராக உங்களை வடமாகாண சபைக்கு மக்கள் முதலமைச்சராக அப்போது அனுப்பி வைத்தார்கள். இப்போது உங்களுக்கு அவர்களை தெரிந்திருக்கிறது, உங்கள் சாதனைகளும் சேவைகளும் தவறுகளும் என்று அவர்கள் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் மதிப்பிடுவார்கள். உங்கள் பணிகளை வெளிப்படுத்தவும் உங்கள் குறித்த மக்களின் விமர்சனங்களுக்கு பதில் தரவும் மட்டுமன்றி உங்கள் அனுபவங்களை அடுத்த மாகாண சபை தமது படிக்கற்களாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலும் சுருக்கமாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறோம். முதலாவது, வடக்கு மாகாண சபைக்கு மக்கள் உங்களை தெரிவு செய்த போது மக்கள் உங்களிடம் கொண்டிருந்த முக்கியமான எதிர்பார்ப்புகள் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? முதலாவது எதிர்பார்ப்பு இராணுவத்தினரை வெளியேற்ற வேண்டும் என்பது. ஏன்னா அந்த நேரத்திலே இராணுவத்தினருடைய பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இந்த நாங்கள் இருந்த காலத்திலே அந்த இராணுவ கெடுபிடிகளை குறைத்துள்ளோம். அது பல பின்னணி காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் தொடக்கத்தில் இருந்து இராணுவத்தினரை எங்களுடைய காரியங்களை திருப்பி தர வேண்டும், வடமாகாணத்தில் இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் நேரடியாகவே சொல்லிக்கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே இராணுவ கெடுபிடிகளை குறைத்துள்ளோம் என்று கூறலாம். இரண்டாவது, தமிழ் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய இருந்த ஒரு விடயம். ஏனென்றால் பலவிதமாக மக்கள் அந்த தேர்தல் காலத்துக்கு முன்னர் பிரிந்திருந்தார்கள். அவர்களுடைய ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒரு முக்கிய கருத்தாக இருந்தது. அந்த கொள்கை ரீதியிலே அந்த பணியை நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம். அந்த விதத்திலே நாங்கள் எந்த மாகாண இந்த எந்த மாவட்டமாக இருந்தாலும் அவர்கள் எங்களோடு சேர்ந்து ஒருமித்து தமிழ் மக்கள் வடமாகாண தமிழ் மக்கள் என்ற முறையிலே சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். மூன்றாவது, பொருளாதார அபிவிருத்தி. மத்தியினுடைய பல தடைகளுக்கு மத்தியிலே நாங்கள் முன்னேறி வந்துள்ளோம். மத்திய தடைகளை பல விதத்திலும் எங்களுக்கு போட்டிருந்தார்கள். அதாவது பொருளாதார விருத்தி என்பது தங்களுக்கூடாக தாங்கள் சொல்லும் விதத்திலே நடைபெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றால் அவ்வாறான செயல்பாடுகளின் மூலமாக அவர்கள் வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க பார்க்கின்றார்கள். அவ்வாறான தடைகளை மீறி நாங்கள் எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தியிலே ஈடுபட்டு வந்திருக்கின்றோம். நான்காவது, அரசியல் தீர்வை பெறுவது. அதனையும் கொள்கை ரீதியாக நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். மக்களது எதிர்பார்ப்பை பற்றி பேசினோம், இப்போது உங்களது எதிர்பார்ப்பை பற்றியும் பேசலாம். வடக்கு மாகாண சபைக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட போது மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று நீங்கள் சில எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்திருப்பீர்கள். அந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? முதலமைச்சராக இருந்த காலத்தில் உங்கள் பதவி அதிகாரங்கள் இல்லாத ஒரு கண்துடைப்பு கதிரையாக தென்பட்ட தருணங்களையும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களா? எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நான் தளவந்தமாக அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டேன். நான் 6 மாதம் அரசியல் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி எத்தனையோ விதமாக அவர்கள் ஒவ்வொன்ற சொல்லி கடைசியாக நான் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தான் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டேன். அதன் பின்னர் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்று ஆராய்ந்து அறிந்து என்னால் முடியுமானவற்றை நான் நிறைவேற்றி வந்துள்ளேன். மக்கள் அதிகாரங்கள் மிக குறைவு என்பது 1987 அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. ஆகவே அந்த அதிகாரங்கள் குறைவு என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டும் நாங்கள் சில நடவடிக்கைகளே இறங்கி இருந்திருக்கின்றோம். அதிகாரங்கள் இல்லை என்பது உண்மை. அதாவது 13வது திருத்த சட்டத்தின் கீழ் அதிகாரங்களை ஆளுநர் தான் வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய அதிகாரங்கள் மிக குறைந்தது.
அப்படி இருந்து கூட நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு முன்னர் வந்த கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் திரு சந்திரகாந்தன் அவர்கள், சிவசிந்துரை சந்திரகாந்தன் அவர்கள் கருத்து சொன்ன போது, ஒரு சிற்றூரியலை மாற்றுவதற்கு கூட ஒரு முதலமைச்சராக எனக்கு அதிகாரம் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த அளவுக்கு பதவி நிலை தாழ்வாக இருந்ததா என்பது ஒரு ஏமாற்றத்துக்குரிய விடயம் என்பதைத்தான் இந்த கேள்வியை நாங்கள் அதை நாங்கள் முற்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கூறியது உண்மை. எல்லாவற்றிற்கும் ஆளுநருடைய ஒத்துழைப்பும் அனுமதியும் அவருடைய இணக்கப்பாடும் இருக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் தான் இந்த இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. ஆளுநர் எங்கேயோ இருந்து வருகின்ற ஒரு ஒரு பிரதிநிதி, அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி, அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த இத்தனையோ பேர் வாக்களித்தவர்களுக்கு அந்த உரிமையை கொடுக்காமல் எங்கிருந்து வருகின்ற ஆளுநருக்கு அதுல அந்த உரிமையை கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நான் என்னுடைய பதவியில் இருந்து செல்லும் போது ஒரு விடயத்தை கூறியிருந்தேன். வெகு விரைவிலே ஆளுநர் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளிலே ஈடுபடுவார்கள் என்று, அதற்கு ஏற்றவாறு சில நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. நேற்று அந்த இரணமடுவில நடந்ததும் அவரும் ஜனாதிபதியும் ராமநாதனும் சேர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் எது இல்லை, எல்லாரையும் கூப்பிட்டிருக்கலாம், ஆனால் அப்படி செய்யவில்லை. இது ஏதோ அரசியல் ரீதியாக தமக்கு நன்மைகளை பெறுவதற்காக சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார். ஆகவே ஆளுநர் தங்களுடைய ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் உரித்துக்களால் தான் அந்த இவ்வாறான கருத்துக்கள் முன்னர் வெளிப்படுத்தும். ஆனால் ஆஸ்திரேலியாவிலும் அதே மாதிரியாக அதே ஒத்த என்று சொல்ல முடியாவிட்டாலும் சில விடயங்களில் ஒப்பிடத்தக்க கட்டமைப்புகள் காணப்படுகின்றன. இந்த பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லப்படுகிற அரசின் மூத்த அதிகாரிகளின் கூட்டங்களிலும் ஆளுநர் உரிமையுடன் சென்று சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறார் என்ற ஒரு கருத்து ஒன்று, ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருந்தது. அவரான உரிமை அல்லது அப்படி செய்யத்தக்க ஒரு அதிகாரம் அவருக்கு இருக்கிறதா? அதாவது மாகாண சபை கட்டுப்படுத்துவது என்பது வேறு, அதிகாரிகள் மட்டத்திலான கூட்டத்திலேயே போய் உத்தரவுகளை பிறப்பிப்பது என்பது ஆளுநரின் அதிகாரத்துக்கு உட்பட்ட விடயமா? உண்மையிலே அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அல்ல. ஏனென்றால் ஒன்று வந்து மத்திய அரசாங்கத்துக்கு சில உரிமைகள் உரித்துக்கள் இருக்கின்றன, எங்களுக்கு சில உரித்துக்கள் இருக்கின்றன. அவை மத்திய அரசாங்கமும் மாகாணமும் சேர்ந்து செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாம் 13வது திருத்தச் சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவற்றை தான் எடுத்துக்கொண்டு தனக்கு அந்த உரித்து இருக்கின்றது என்பது போன்ற ஒரு மாயை ஏற்படுத்துவது அரசியல் ரீதியான ஒரு செயல்பாடு. இது வந்து அரசாங்கத்துக்காக வருங்காலத்திலே வாக்குகளை பெறுவதற்காக பார்த்தீங்களோ நான் தான் இதை செய்தேன், நான் உங்களுக்கு இந்த வேலையில எடுத்து தந்தேன், அதை செய்தேன் இதை செய்தேன் எடுத்து காட்டுவதற்காக. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு நேற்று தான் கூறப்பட்டது, திரு சுவாமிநாதன், டி எம் சுவாமிநாதன் அவர்கள் இந்த போரினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில நஷ்ட ஈட்டு தொகைகளை கொடுக்க வேண்டும் என்று அந்த செக்குகளில் கையெழுத்து விட்டு விட்டார். ஆனால் அது கொடுக்க முடியாதபடி அந்த அரசியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. அந்த செக்குகளை எடுத்து அரசாங்க அந்த ஆளுநரும் இபிடிபியினுடைய தலைவரும் தாங்க கொடுப்பது போன்ற ஒரு ஒரு மாயை ஏற்படுத்த இருப்பதாக அறிகின்றேன். அது எந்த அளவுக்கு நடைபெற்றது என்று தெரியவில்லை. ஆனால் இவ்வாறான அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஆளுநர் நடவடிக்கை அவ்வாறு எடுப்பது முற்றிலும் பிழை. ஆனால் அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகிய சதாசிவம் வியாழேந்திரன் 2 நாட்களுக்கு முன்னர் பேசிய போது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவ்வளவு நாளும் செய்ய முடியாத விடயத்தை 10 நாட்களில் இபிடிபியின் தலைவர் டாக்டர் சிதவானந்த் அவர்கள் செய்து விட்டார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பல புதிய விடயங்களை டாக்டர் சிதவானந்த் அவர்களோ அல்லது புதிதாக அமைச்சராக பொருட்படுத்திக் கொண்டவர்களோ செய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றனவா? அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து வைத்துக்கொள்ளும், அதாவது நாங்கள் செய்யும் போது அரசாங்கம் பல விதமான தடைகளை ஏற்படுத்துகின்றன. தங்களோடு சேர்ந்திருப்பவர்கள் செய்யும் போது அவற்றை செய்ய விடுகின்றார்கள், அது ஒன்று. இரண்டாவது, இவற்றை செய்வதால் எங்களுடைய வருங்காலம் நன்றாக இருக்க போகுது என்று இல்லை. ஏனென்றால் அவர்கள் சிலருக்கு ஒரு தற்காலிகமாக சில நன்மைகளை எடுத்துக் கொடுக்க முடியும். ஆனால் எங்களுக்கு முக்கியமானது என்ன, எங்களுடைய வருங்கால அரசியல் தீர்வு தான் முக்கியமானது. ஏனென்றால் அந்த அரசியல் தீர்வு முக்கியமாக கிடைக்காம விட்டால் இன்று நாளைக்கு ஒவ்வொன்று கிடைக்கும். அவர்கள் அதை எடுத்து இந்த போனிக்கான்னு சொல்வார்கள், சிங்களுக்கு போனிக்க கொடுத்து இந்த குழந்தைகளுக்கு, ஆகவே அது மாதிரி பொம்மைகளை கொடுத்து கொண்டு
கடைசியில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரித்துக்களை தராது விடுவார்கள். இவ்வாறு அவர்களிடம் போய் இருந்து கெஞ்சி கேட்டு எடுத்து இவற்றை செய்யும் போது அவர்கள் தமிழ் மக்களை ஆட்சிப்படுத்தும் சில நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது வாயமூடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இருக்கின்றது. இவர்களால் ஒன்றும் கூற முடியாது, செய்ய முடியாது. இதனைத்தான் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நன்மையை சிலருக்கு பெற்று பெற்றுக் கொடுத்தார்கள் இவர்கள் என்ற முறையிலே நாங்கள் அதனை ஒரு பெரிதுபடுத்தி கூறக்கூடாது. அதை நாங்களும் செய்ய முடியும். செய்தால் நாளைக்கு அவர்கள் கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் பௌத்த பிக்குகளை இங்கே அனுப்பும் போது அவர்களுக்கு எதிராக நாங்கள் பேசக்கூடாது. வேறு வெவ்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்கும் போது சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்தும் போது அவற்றுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது. நாங்கள் வாய் பேசா மனம் பேசலாக இருக்க வேண்டும். இதனைத்தான் நாங்கள் முற்றிலுமாக அறிந்து வச்சிருக்கோம். சரி, மாகாண முதலமைச்சர், மாகாண சபை உறுப்பினர் போன்ற மாகாணத்தின் சார்ந்த பிரதிநிதிகள் மாகாணத்தின் உள்ளக அபிவிருத்தி மற்றும் நிர்வாகம் வளர்ச்சி போன்றவற்றுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று வந்தால் அவர்கள் உரிமைகள் வழித்தொடர்புகள் போன்ற பொறுப்புகளையும் எடுத்து நடத்த வேண்டும். தமிழ் பிரதேசங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் தங்களுக்கு இடையில் நெருக்கமான தொடர்புகளை, ஒரு கோக்கஸ் என்று சொல்வதை போல நெருக்கமான தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த விதத்தில் பொறுப்புகளை பகிர்ந்து செய்வதன் மூலம் போட்டிகள் இல்லாதிருக்கும் என்பது ஒன்று, பொறுப்புகளை சரியானவர்கள் செய்வார்கள் என்பது மற்றது. ஆகவே மாகாண சபை சார்ந்தவர்கள் மாகாண அபிவிருத்தி நிர்வாகம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரிமைகள் வழி தொடர்புகள் என்று பொறுப்பெடுப்பது நல்லது என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு பிரதிநிதியாக இந்த கேள்வியை கேட்கின்றீர்கள் நினைக்கின்றேன். பரவாயில்லை. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கடமைகளை செய்திருந்தால் நான் நாள்தோறும் 15 to 18 மணித்தியாலங்கள் வரை வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டிருக்காது. சகலதையும் நானே கவனிக்க வேண்டிய கடப்பாடு என்னை சார்ந்திருந்தது. அவர்கள் தங்களுடைய வேலையை செய்யவில்லை. வெளிநாட்டு ராஜதந்திரிகள் என்னை நாடி வந்து கேட்டபோது நாடாளுமன்ற உறுப்பினர்களை போய் கேளுங்கள் என்று என்னால் சொல்ல முடியாதிருந்தது. நானே அவற்றை பரிசீலித்து பதில் கொடுக்க வேண்டியிருந்தது. ஹுசைன் அவர்கள் செக்ரட்டரி ஜெனரல், யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் இங்கு வந்தபோது பல விதமான விடயங்களை ஆவணப்படுத்தி அவரிடம் கையளித்திருந்தேன். அந்த ஆவணப்படுத்திய ஆவணங்களின் அடிப்படையில் அவர் சில பேச்சுக்களையும் பேசியிருந்ததையும் நான் பின்னர் கண்டேன். ஆகவே எங்களுடைய விவரங்களை ஆவணங்களை நன்றாக படித்து அவர்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டேன். ஆகவே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வேலையை செய்திருந்தால் நான் என்னுடைய மாகாண சபை வேலையை செய்திருப்பேன். இங்கு மாகாண சபை வேலைகளை செய்வதற்கு இடமளிக்கவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் தங்களுடைய வேலைகளையும் செய்யவில்லை. எனக்கு நடந்தது. நீங்கள், நான் யாரையும் பிரதிநிதித்துவப்படுத்திய கேள்விகளை கேட்கவில்லை. இருந்தாலும் நீங்கள் சொன்ன போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்தை பிரதிபலிப்பது போன்ற கேள்வியாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் உங்கள் பதிலை பார்க்கிற போது நீங்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேல்மட்டத்து வேலைகளை செய்ய வேண்டும் ஆனால் செய்யவில்லை என்று சொல்வதன் மூலமே அது அவர்களது வேலைகள் தான் என்பதைத்தானே சொல்லுகிறீர்கள். ஆகவே எதிர்காலத்தில் உங்கள் தமிழ் மக்கள் கூட்டணி பதவிக்கு நாடாளுமன்றத்திலும் மாகாண சபையிலும் பதவிக்கு வந்து பொறுப்புகளை எடுத்தால் உங்கள் கட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழித்தொடர்புகள் அரசியலை பார்ப்பதாகவும் மாகாண சபை உறுப்பினர்கள் மாகாணத்தை சரியாக பார்ப்பதாகவும் இருக்கும் என்றுதான் செய்வீர்கள் என்றுதான் உங்கள் பதில் எனக்கு காட்டுகிறது. அப்படியா? இல்லை, அதாவது எங்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு எங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பும் போது அவர்கள் அந்தந்த வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் இப்ப உதாரணத்துக்கு பல விதமான பல இந்த ராஜதந்திரிகள் வந்து பல கேள்விகள் கேட்கின்றார்கள். அவர்களோடு பேசி நடவடிக்கைகளை எடுத்து அவர்களுக்கு உரிய பதில்களை கொடுக்கக்கூடிய விதத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாதிருந்தால் அவர்கள் வேறு யாராவது அவற்றை தரக்கூடியவர்களை சென்று அந்த கேள்விகளை கேட்கின்றார்கள். ஆகவே ஒன்று, நாங்கள் ஏற்கனவே ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னென்ன மாதிரியான வேலைகளை இந்த இவர்கள் செய்ய வேண்டும், பாராளுமன்றத்துக்கு போகும் நபர்கள் என்னென்ன வேலைகளை அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் என்னென்ன துறைகள் சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், மாகாண சபைக்கு போகின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே நாங்கள்
வரையறுத்து விட்டோம் என்றால் இதிலே பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் எதுவுமே எங்களுக்கு தரப்படாமல் ஒரு குளத்திலே தண்ணீருக்குள்ளே கொண்டு போய் தள்ளிவிட்டு நீ நீந்து என்ன மாதிரித்தான் எங்களுக்கு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே நாங்கள் வந்தோமானால் நாங்கள் இந்த பிரச்சனைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வோம். என்னவென்றால் ஒரு ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரியான வேலைகளை செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக ஏற்கனவே அவர்களுக்கு வரையறுத்து அதை செய்யுமாறும் சொல்லுவோம். ஆகவே அவர்கள் அதை செய்யாது இருக்கவும் முடியாது. ஆனால் அதே நேரத்திலே அதை செய்யக்கூடியவர்களைத்தான் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பவும் பார்ப்போம். வேறு வெவ்வேறு காரணங்களுக்காக அவர்களை அனுப்ப முடியாது. அவர்கள் அந்தந்த வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சரி, மேலும் ஆய்வுகளை செய்தும் தரவுகளை திரட்டியும் சர்வதேச ரீதியாக இந்த இன அழிப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் உங்கள் முதல் நாள் உரையில். தாம் தான் முதலில் இது ஒரு இன அழிப்பு என்று நாடாளுமன்றத்தில் சொன்னதாகவும், ஆனால் அதை நான் திரும்ப வருகிறேன், மேலும் ஆய்வுகளை செய்து தரவுகளை திரட்டித்தான் சர்வதேச ரீதியாக இன அழிப்பு நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்று நீங்கள் உங்கள் அங்குரார்ப்பண உரையில் சொன்னீர்கள். அதே வேளையில் தாம் தான் இது ஒரு இன அழிப்பு என்று நாடாளுமன்றத்தில் சொன்னதாகவும், ஆனால் இதை சட்ட ரீதியில் நிரூபிக்க போதிய சான்றுகள் இல்லை என்பதால் வழக்குக்கு போனால் தோற்கும் வாய்ப்பே காணப்படுகிறது என்று திரு சுமந்திரன் சொல்லி வருகிறார். நீங்கள் அண்மை காலத்தில் ஒரு கூட்டத்தில் சொன்ன போது நானும் எனது மாணவனும் ஒரே கருத்தை தான் வேறு வேறு பார்வைகளில் சொல்லி வருகிறோம், வியாக்கியானங்கள் வேறைய கருத்து ஒன்றுதான் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி பார்த்தால் இரண்டு பேரும் ஒரே கருத்தை தான் சொல்லுகிறீர்கள் என்று நாங்கள் எடுக்கலாமா? இல்லை, அதாவது நான் கொண்டு வந்த அந்த தீர்மானம், அந்த ஆவணம், இனாளிப்பு ஆவணம் ஒரு சோசியல் டாக்குமெண்ட், அதாவது சமூக ஆவணம், சமூகத்திலே நடைபெற்றது சம்பந்தமான ஒரு ஆவணம், உண்மையிலே நடந்த, அதிலே நாங்கள் மிகவும் கவனமாக தயாரித்து நடந்த விதத்தை மட்டுமே அதிலே குறிப்பிட்டு இந்த காரணங்களுக்காக சட்டப்படி இன அழிப்பு நடந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே அந்த ஆவணத்தை தயாரித்திருந்தோம். ஆனால் சுமந்திரன் அவர்கள் கூறியது என்னவென்றால் இதனை நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்க முடியாது இருக்கக்கூடும் என்று. சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை எடுப்பது ஒரு சட்ட ஆவணத்தை நாங்கள் தயாரித்து செய்ய வேண்டும். ஆனால் சமூக ரீதியாக நாங்கள் தயாரித்துத்தான் எங்களுடைய வடமாகாண சபையில அதை நிறைவேற்றியிருக்கின்றோம். அதை சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் சுமந்திரன் போன்றவர்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து அதனை உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றுதான் நாம் கூறுவேனே ஒழிய நாங்கள் கூறுவதிலே சில சில புலமையாளர் அந்த அடிப்படையில் சராசரி மனிதர் எங்களை போன்ற சராசரி மனிதர்களுக்கு புரியும் விதத்தில் இந்த விடயங்கள் விளக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பை தான் நான் தேடினேன். ஆனால் சான்றுகளை தேடிக்கொள்வதற்காக 10 ஆண்டுகள் தேவையான ஒரு கேள்வியை பலர் எழுப்புகிறார்கள். இன்னமும் எங்களால் முடியாது இருக்கிறதா, இப்போது முடியாததை எப்போது செய்ய போகிறோம் என்று எவ்வளவு காலம் இப்படியான ஒரு இன அழிப்பு நடைபெற்றது சொன்னால் ஏதோ விதமாக சாட்சிகள் சான்றுகள் நிரூபணங்களை கொண்டு போவதற்கு இவ்வளவு காலம் எடுக்கிறதா என்பதை தான் கேட்கிறேன். நடந்த அதாவது இதை நாங்கள் 5-6 மாதங்களில் செய்து முடிக்கலாம். அதற்கு அதாவது அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு எண்ணங்கள் எங்களிடையே ஏற்பட வேண்டும். முதலாவது, இரண்டாவது அதனை செய்யக்கூடியவர்கள் எங்களோடு தொடர்பு பட்டு செய்ய வேண்டும். செய்யக்கூடியவர்கள் இதிலே சிரத்தை எடுக்காமல் இருந்தால் நாங்கள் முன்னேறுவது கடினம். வடமாகாணத்திலே நாங்கள் பார்க்கும் இப்பொழுது இருக்கும் பிரச்சனை வந்து எங்களுக்கு தரமான மக்கள் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். மொழி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அவர்களை பொறுத்தவரையிலே. வெளிநாடுகளிலே சிலர் இருக்கின்றார்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு சில நன்மைகளை செய்து தரலாம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களை இங்கு வரவழைக்கும் போது அந்த ஒர்க் விசா அது இது என்று ஒவ்வொரு தடைகளும் இதுவரையும் வரக்கூடும். நீங்கள் என்னத்துக்காக வந்து வருவீங்க, நீங்கள் அங்கே என்ன செய்ய போறீங்கள், நீங்கள் புலிகளா என்று பல கேள்விகளையும் கேட்கின்றார்கள். ஆகவே இது என்ன, இது தாமதப்படுவதற்கு காரணம் ஒரு ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கவில்லை என்பது ஒன்று, இரண்டாவது அதற்குரிய மக்கள் அதற்குரிய தகமையுரிய மக்களும் எங்களுக்கு இல்லை என்றதுதான் பிரச்சனை.
சரி, மாகாண சபையில் நீங்கள் ஆரம்ப காலத்துக்கு, நாங்கள் வடமாகாண சபையின் ஆரம்ப காலத்துக்கு போனால், மாகாண சபையில் 4-5, 80% பெரும்பான்மையையும், உங்கள் நண்பரான திரு சம்பந்தன், மாணவரான திரு சுமந்திரன் ஆகியோருக்கு அரசாங்கத்துடன் இருந்த நல்லுறவு, மஹிந்த ராஜபக்ச, வாசுதேவ நாணயக்கார போன்ற பலரை தெரிந்திருந்ததும், அரசியல் கட்டமைப்புகளில் இருந்த உங்கள் வலை அமைப்புகள் என்றும் பார்த்தால், கடந்த 5 வருடங்களில் வடமாகாண மக்களின் கல்வி, பொருளாதாரம் போன்றவற்றில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக இருக்கிறது. இதை வடக்கு மாகாண சபை தவற விட்டு விட்டதா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதாவது உங்களுக்கு உண்மை நிலை விளங்கவில்லை என்று உணர்கின்றேன். இந்த பல்லிழித்து பேசி பெருகும் நன்மைகள் தற்காலிகமானவை. இவர்கள் எல்லாரும் தெரிந்து வைத்திருந்தபடியால் அவர்களோடு பேசி சில விடயங்களை நீங்கள் செய்திருக்கலாமே என்று கேட்கும் போது, இவை தற்காலிக நன்மைகள். அதைத்தான் நண்பர் டக்ளஸ் தேவானந்த் செய்து வருகின்றார். தற்காலிக நன்மைகளை அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கின்றார். ஏனென்றால் அரசாங்கத்தில் இருக்கிறவர்களை போய் கதைச்சு சில விஷயங்களை எடுத்து அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கின்றார். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு வேண்டியது தமிழ் மக்களின் நீண்டகால வலுவான பாரம்பரிய தாயக சுதந்திர வாழ்க்கை. எங்களுடைய பாரம்பரிய தாயகத்திலே சுதந்திரமாக நாங்கள் என் வாழ்க்கையை வாழ வேண்டும், எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டுதான் நாங்கள் அரசியல் ஈடுபட்டிருக்கின்றோம். அதை நாடி போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அப்படி இல்லாமல் இந்த போனிக்காய்களை நாங்கள் எதிர்பார்த்து நடவடிக்கைகள் எடுத்தோம்னால் இன்னும் ஒரு 70 வருஷத்துக்கு போனிக்காய் தான் கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடைக்காது. அரசியல் ரீதியான நன்மைகள் கிடைக்காது, போனிக்காய்கள் கிடைக்கும், பொம்மைகள் கிடைக்கும். அதைத்தான் நான் கூற வருகிறேன். சரி, முதலமைச்சராக இருந்த போது பல நீதி சட்டங்களை, அதாவது ஸ்டாட்யூட்ஸ் என்று சொல்லப்படுகிற நீதி சட்டங்களை மாகாண சபை இயற்றி இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு சட்ட வல்லுநராக நீங்கள் அதை செய்திருக்கலாம் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். 100க்கும் மேற்பட்ட நீதி சட்டங்களை இயற்ற வேண்டிய நிலையில் குறைந்தது 50 நீதி சட்டங்களையாவது நிறைவேற்றியிருக்க முடியும். வயம்பா போன்று முன்னோடியான ஒரு மாகாண சபையாக இல்லாமல் விட்டாலும் கூட, கிழக்கு மாகாணத்தில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் செய்த அளவுக்காவது நீதி சட்டங்களை செய்திருக்கலாம் என்ற கருத்தொன்று இருக்கிறது. இலங்கை நீதி சட்டங்கள் இலகுவாக ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு மாற்றும் நிலைமைதான் காணப்படுகிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள், வடகிழக்கு மற்றும் வடகிழக்கு மாகாணங்களின் பிரதம செயலாளராக இருந்த பலர் உங்கள் பக்கத்தில் குடாநாட்டில் தான் இருந்தார்கள். இவ்வளவையும் சேர்த்து பார்க்கும் போது, நீதி சட்டங்கள் இல்லாத ரெவென்யூ, அதாவது வரி அல்லது நிதி அறுபட முடியாத நிலையில் மாகாண சபை சென்று சேர்ந்ததுக்கு என்ன காரணம் என்று நாங்கள் சொல்லலாம்? சரி, எமது சபை 2013 தான் முதன்முதலில் உருவாகியது. மேல் மாகாண சபை 1987 முதன்முதலில் உருவாகியது. அவர்கள் இயற்றிய சட்டங்களிலும் பார்க்க அதிக நீதி சட்டங்களை நாங்கள் இந்த 5 வருடங்களிலே தயாரித்துள்ளோம். இப்ப நான் உங்களுக்கு விவரங்களை தருகின்றேன். அதாவது 1989 இருந்து 94 வரையிலே 26 சட்டங்கள் தான் மேற்கு மாகாணத்திலே, அதாவது முதன் முதலிலே அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது மேற்கு மாகாணத்திலே அவர்கள் பாஸ் பண்ண சட்டங்கள் எத்தனை, அதுல 3 சட்டங்கள், ரோட் டிரான்ஸ்போர்ட், ரோட் பசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் அமெண்ட்மெண்ட் என்று 2-3 அமெண்ட்மெண்ட் ஸ்டாட்யூட்ஸ் வந்திருக்கு. அப்ப ஒரு சட்டத்தை, ஒரு நியதி சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு அதுல 3 குற்றங்கள் தான் கண்டு அதை அமெண்ட்மெண்ட் செய்திருக்கா, திருத்தங்கள் செய்திருக்கா. அந்த 3 நீங்கள் கழித்தீங்கன்னா அதுல 23 என்று வருகின்றது. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் 24 சட்டங்களை இந்த காலகட்டத்திலே எங்களுடைய 5 வருடத்திலே நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் குறைவாக செய்தால் நீங்கள் கணக்கு செய்ய முடியாது. இரண்டாவது, 10 சட்டங்கள் நாங்கள் எல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றோம் எங்களுடைய வடமாகாண சபை, வடமாகாண சபையின் அதிகாரம் பெற்ற அதிகாரிகளிடம் அதை கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் ஏதோ காரணத்துக்காக இழுத்து 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 நாங்கள் எங்களுடைய 5 வருடம் முடியும் வரை அவற்றை தீர்மானிக்கவில்லை. அதாவது வடமாகாண சபையிடம் கையளிக்கவில்லை. மற்ற எல்லா வேலைகளும் அது முடிந்துவிட்டது. 10 ஸ்டேட் ஸ்டாட்யூட்ஸ், லைவ்லிஹுட் டெவலப்மெண்ட், இக்கனாமிக் சென்டர் ஸ்டாட்யூட், சோசியல் சர்வீஸ், கோஆபரேட்டிவ், அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், என்வாரன்மெண்டல் ஸ்டாட்யூட், ஹவுசிங் டெவலப்மெண்ட், சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபண்ட் ஸ்டாட்யூட், அனிமல் ப்ரொடக்ஷன் ஹெல்த் சர்வீஸ் ஸ்டாட்யூட், மோட்டோ டிராபிக் ஸ்டாட்யூட், 10 இருக்கின்றது. அது எல்லாம் செய்து கொடுத்து கூட
ஒருவேளை முதலமைச்சர் இவற்றை செய்ததாக பேர்பெற பெறக்கூடாது என்று அவற்றை ஏதோ ஒரு விதத்திலே நிப்பாட்டினார்களோ தெரியவில்லை. ஆனால் இந்த 5 வருட காலத்திலே அதை நாங்கள் பாஸ் பண்ணி இருக்கலாம், அதையும் செய்திருந்தோம்னா 34 நாங்கள் செய்திருப்போம். ஆனால் அதற்கு உள்ளே இருந்து சிலர் போருக்கு பிந்தைய சூழ்நிலையில் அரசு பணியாளர்களது செயல்திறன், அதாவது கெபாசிட்டி, எஃபிஷியன்சி போன்ற செயல்திறன், வினைத்திறன் மற்றும் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்று சொல்லப்படுகிற தொழில்சார் நெறிமுறைகள் போன்றவற்றில் எல்லாம் அவர்கள் பின்தங்கி இருப்பது புரிந்து கொள்ளப்படத்தக்கதுதான். ஏனென்றால் நிலைமை அப்படி இருந்தது. வடக்கு மாகாணத்தின் உயர்ந்த, அதாவது சீனியர் மேனேஜ்மெண்ட், மிடில் மேனேஜ்மெண்ட் என்ற கருத்தில் நான் கேட்கிறேன், வடக்கு மாகாணத்தின் உயர் மற்றும் மத்திய மட்ட அரசு அதிகாரிகளின் பணித்திறன் பற்றி உங்கள் கணிப்பு என்ன? அதாவது அவர்களுடைய இப்படி சொல்லலாம், 1984 இலங்கை முழுவதிலும் சேர்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். 1991 வடமாகாணத்தில் மட்டும், அல்லது வடகிழக்கு மாகாணங்களில் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலர்களும் இருக்கின்றார்கள். இதில் வித்தியாசம் என்னவென்றால், முழு நாட்டுக்குமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர்களுடைய தகமை, திறமை, ஆங்கில மொழியில் அவர்களுக்கு இருந்த ஈடுபாடு அல்லது தகமை எல்லாம் கூடிய விதத்திலே இருந்தது. ஆனால் 1991 கொண்டு வரப்பட்டவர்கள் பலவிதமான குறைபாடுகளுடன் தான் வந்திருந்தார்கள். அவர்கள் தான் இன்று வடமாகாண சபையை ஆள்கின்றார்கள். இந்த அதாவது சகலத்திலும் முதன்மையாக நிற்பவர்கள் அவர்கள். அவர்களுடைய பலவிதமான குறைபாடுகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த குறைபாடுகளை நீக்குவதற்கு பல பிரச்சனைகள் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இதிலே மத்திய அரசாங்கத்தினுடைய உள்ளீடர்களும் இருக்கின்றன. ஆகவே இதை நாங்கள் நினைத்தவாறு எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலையிலே தான் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கும் போது எங்களுடைய கையாளாகாத தரத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டித்தான் இருக்கின்றோம். ஆனால் இது மாகாண சபையின் பக்கத்தால் வருவது ஒன்று, கவர்மெண்ட் ஏஜென்ட் சொல்லப்படுகிற அரசாங்கத்தின் பக்கத்தால் வருவதும் ஒன்று. வழக்கமாகவே இருந்த அரசு அதிபர்களுக்கு பின்னர் பொது வேதனா அந்த பதவியில் இருக்கிறார், தன்படை எனக்கும் தெரிந்தவர். ஓரளவு அவரது சேத்திரில் குறைபாடுகளை நான் கண்டது குறைவு. ஆனால் இவர்கள், அதாவது நான் அரசு அதிபர் மட்டத்தை சொல்லவில்லை, அதுக்கு அடுத்த மட்டத்தில் உள்ளவரை சொல்கிறேன், இலங்கை நிர்வாக சேவை ஊடாக அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்க முடியும். ஸ்ரீலங்கன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இல்லை என்றால் அவர்கள் அந்த ஏற்கனவே ஓய்வு பெற்ற அரசாங்க நிர்வாக சபை உறுப்பினர்களை வைத்து அவர்களுக்கு பயிற்சி வைத்திருக்கலாம். இந்திய நிர்வாக சபை சம்பந்தமான அனுபவம் கொண்டவர்களையும் தெரிவித்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கலாம். இதை விட சர்வதேச மட்டத்தில் மிகவும் பிரபலமான சிங்கப்பூர் சர்வதேச நிர்வாக சபையில் உள்ளவர்களை கொண்டு இந்த பயிற்சிகளையும் வழங்கி இருக்கலாம். இலங்கை தமிழ் பின்னணியை அல்லது அந்த துணை ஒரு கொஞ்சம் பின்னணியை கொண்டவர்களான துணை பிரதமர் தர்மன் சண்முகரட்னம், அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் போன்றோர் தமிழர்களுடன் இணைந்து வேலை செய்ய விரும்பினார்கள். டாக்டர் பாலகிருஷ்ணன் இலங்கைக்கு வந்திருந்தார். அவர்கள் மூலமாக இவ்வாறான பயிற்சியை வழங்குவது சம்பந்தமான முயற்சிகளை எடுப்பதில் ஏதாவது தடங்கள் இருக்கின்றனவா? கட்டாயம் எமது அலுவலர்கள் மீது முழு ஆதிக்கமும் நமக்கு இருந்ததாக நினைத்துதான் நீங்கள் இந்த கேள்விகளை கேட்கிறீர்கள். நிச்சயமாக. ஆனால் உண்மையிலே அவ்வாறல்ல. அவர்கள் 13வது திருத்த சட்டத்தின் குறைபாடுகள் பற்றி அமைச்சரவையும் சிவசிதம்பரமும் சம்பந்தனும் 1987 ராஜீவ் காந்திக்கு தெரிவித்திருந்தார்கள். ஆகவே எங்களுக்கு பலவிதமான தடைகள் இருக்கின்றன. நாங்கள் நினைத்தது போன்று அவர்களுக்கு இதை அங்கு போய் இந்த இதிலே ஈடுபட்டு வா என்று எல்லாம் கூறுவதற்கு எங்களுக்கு அந்த உரிமைகள் இல்லை. சிலர் குறுக்கு வழிகளால் அதை செய்யலாம், அல்லது இதை செய்யலாம் என்று பல்லிழித்து செயற்படுத்தலாம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அதாவது அவர்களை அதாவது அரசாங்கத்தோடு பேசி அதை செய்து இதை செய்து செய்யலாம் என்பது அது தவறான வழி என்பது எனக்கு படுகின்றது. எமக்கு எமது உரித்துக்கள் கிடைக்க வேண்டும், அவற்றின் அடிப்படையில் நாங்கள் எமது சேவைகளை நல்க வேண்டும். அதாவது ஏதாவது ஒருவரை ஏமாற்றி அல்லது மன்றாடி எமது வேலைகளை செய்வதானால் சிங்கள ஏகாதிபத்தியம் நிலைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால்தான் நான் இந்த அரசியல் ரீதியான
ஒரு தீர்வை வெகு விரைவிலே பெற வேண்டும் என்று எல்லோரும் எல்லா தமிழர்களும் சேர்ந்து அந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். 70 வருடங்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்களை நாங்கள் அங்கே அனுப்பி அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று நீங்கள் கூறுவதை பார்த்தால் எங்களுக்கு அந்த உரித்துக்கள் இருப்பதாக சொல்கின்றீர்கள். உரித்துக்கள் இல்லை, அதுதான் முக்கியமான விடயம். அதுதான் சரி, நீங்கள் முதல் சொன்னது முதல் பேசிய போது சொன்னீர்கள், வடக்கு மாகாணத்துக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை உரிய முறையில் சின்ன சின்ன செயற்திட்டங்கள் இருந்தாலும் சரி பெரியவை இருந்தாலும் சரி செய்து அதை பயன்படுத்துகிறோம் என்று. ஆனால் ஆளுநர், முன்னே ஆளுநர் சந்திரஸ்ரீ என்றாலும் சரி, இப்போதைய ஆளுநர் ரெஜினல் கூறு என்றாலும் சரி, இந்த பணம் திரும்பி போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திரும்பி போகிறது என்பது திரும்பி போகிறதா அல்லது பயன்படுத்தவில்லையா என்பது ஒரு டெக்னிக்கல் டெபினிஷன், ஒரு வரவிலக்கணம் இருந்தாலும் கூட, இவ்வாறு திரும்ப திரும்ப ஒரு குற்றச்சாட்டை மத்திய அரசின் பிரதிநிதிகள் ஏன் முன்வைக்கிறார்கள்? அதை எங்களால் ஏன் முறியடிக்க முடியாமல் இருக்கிறது? நாங்கள் 5 வருடங்களில் 1% திருப்பி அனுப்பவில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். ஏனென்றால் நாங்கள் ஒரு 12,000 மில்லியன் எங்களுக்கு தேவை என்று சொன்னால் ஒரு 1,600 மில்லியன் தான் எங்களுக்கு அதை சேர்ந்து கிடைக்கிறது. அப்ப அந்த காசை வச்சுக்கொண்டு நாங்கள் திருப்பி அனுப்பவேண்டால் எங்கள் நாங்கள் தலையில கொஞ்சம் பிள்ளையா இருக்கிறோம். நாங்கள் அந்த ஒவ்வொரு சதத்தையும் பாவிச்சு 1% நாங்கள் திருப்பி அனுப்பவில்லை. அப்ப என்னத்துக்காக வந்து இந்த விதமான ஒரு குற்றச்சாட்டு வருகின்றது என்று பார்த்தீர்களானால், நாங்கள் 12,000 மில்லியன் கேட்கும் போது எங்களுக்கு 1,600 மில்லியன் கிடைக்கும் போது அந்த இடைப்பட்ட தொகைகளில் பெருமளவிலான தொகையை அவர்கள் மத்திய அரசாங்க அமைச்சர்களுக்கு கொண்டு விடுகின்றார்கள். அவர்கள் வடக்கு மாகாணத்தில் அதை செய்ய போகின்றோம் இதை செய்ய போகின்றோம் என்று தாங்கள் நினைத்த மாதிரி சில விஷயங்களை அரசியல் ரீதியாக சிந்தித்து கொண்டு செய்ய பார்க்கின்றார்கள். அதை செய்வதற்கு யாரை முன்னிறுத்துகின்றார்கள்? கவர்மெண்ட் ஏஜென்சி, அதாவது மத்திய அரசுக்கு கீழே வருகின்ற அவர்களை. அவர்கள் தங்களுடைய வேலைகளை எப்படி செய்ய வேண்டியிருக்கின்றது? எங்களுடைய அலுவலர்களை வைத்துத்தான் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆகவே அவர்கள் தங்களுடைய வேலைகள் செய்ய முடியாமல் போகும் போது திருப்பி அனுப்புகின்றார்கள் பணத்தை. கவர்மெண்ட் ஏஜென்ட் திருப்பி அனுப்புகின்றார். அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட் பணத்தை திருப்பி அனுப்புவதை எங்கள் தலையில் இவர்கள் போடுகின்றார்கள். கவர்மெண்ட் ஏஜென்ட் எங்களுக்கு உரிய அலுவலர் அல்ல. 1992 எல்லா அலுவலர்களும் எங்களுக்கு கீழேதான், 13வது திருத்தச்சட்டத்தில் எல்லாரும் எங்களுக்கு கீழே வர்ற மாதிரி தான் இருந்தது. 1992 பிரேமதாசனுடைய காலத்திலே அவர்கள் கவர்மெண்ட் ஏஜென்ட், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, கிராம சேவக எல்லாரையும் மத்திய அரசாங்கத்திற்கு கீழே கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே எங்களுக்கு அந்த அவர்கள் மீது எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லை. ஆகவே நீங்கள் இவற்றை முழுமையாக அறிந்து கொண்டுதான் எங்களை நீங்கள் எடை போட வேண்டுமே ஒழிய நாங்கள் ஏதோ பிழைகள் செய்திருக்கோம் என்று யோசிக்க கூடாது. 5 வருடங்களில் 1% நாங்கள் திருப்பி அனுப்பவில்லை. இந்த கேள்வி கேட்பதற்கான காரணமே அப்படி திருப்பி அனுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதை நாங்கள் உணர்ந்திருந்தோம். ஆனால் ஏன் இப்படியான குற்றச்சாட்டு தொடர்ந்து வருகிறது, அதை ஏன் யாரும் முகம் கொடுத்து திருத்தவில்லை என்பதுதான் கேள்வி. அதுக்கான பதிலை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், மிக்க நன்றி. மற்ற பக்கத்தால் பார்த்தால் பணபலம், அறிவு வளம், இறங்கி பணிபுரிகிற விருப்பம், இவற்றையெல்லாம் கொண்ட ஒரு புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் உலகம் எங்கும் பறந்து வாழ்கிறது. இவர்களது ஆதரவுடன் ஒரு முதலமைச்சர் நிதியத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்பியிருந்தோம். நீங்களும் சொல்லியிருந்தீர்கள் அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது, பொழுது ஸ்டாட்யூட் என்னும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது என்று. இவ்வாறான நிதியமன்ற கட்டமைப்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது கட்டமைக்க தவறு இது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வகிபாகம் ரோல் என்ன என்பதையும் நீங்கள் சொல்லலாம். அந்த அடிப்படையில் ஒரு தெளிவு இருக்கும், அப்படியான நிதியம் ஏன் உருவாக்கப்படவில்லை என்பதில். அதாவது முதலமைச்சர் நிதியத்தை ஏற்படுத்த அரசாங்கம் இடமளிக்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். வேற நம்பிக்கை பொறுப்புகளை நாங்கள் நாடியிருந்தோமானால் டிஆர்ஓக்கு நடந்த கதி உங்களுக்கு தெரியும். அவற்றிற்கு ஏற்பட்ட கதி இவற்றிற்கும் ஏற்படாது என்றதுக்கு என்ன உத்தரவாதம்? நான் ஒரு முறை ஜனாதிபதியிடம் கூறினேன், நீங்கள் வெளியிலிருந்து வர்ற பணங்களை வந்து இது புலியிலே புலியின் பணமோ அல்லது சிங்கத்தின் பணமோ என்று பார்க்கிறீர்களே ஒழிய அந்த பணத்தை நாங்கள் இதற்காக பாவிக்க போகின்றோம் என்று நீங்கள் யோசிக்கவில்லை. அந்த பணம் எங்கிருந்து வந்தாலும் நல்லதொரு விடயத்துக்கு நாங்கள் பாவித்தோமானால் அது சம்பந்தமான ஆடிட்டிங் இருந்தது என்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அவர் தலையாட்டி ஆட்டி கொண்டிருந்தார். ஆனால் உண்மையிலேயே அவர்கள்
வெளியிலே இருந்து பணம் பெறும் போது அது புலி பணம், அந்த பணம், இந்த பணம் என்று அவற்றை வரவிடாமல் பல விதங்களிலே தடைகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள். நாங்கள் இன்னொரு எங்களுக்கூடாக ஒரு நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை நாங்கள் ஏற்படுத்தினோமானால் ஏதோ ஒரு வழியிலே அதை தடைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்க முடியும். ஆகவே அந்த காரணத்தினால் தான் நான் கடைசி வரையிலே அந்த பலருடனும் பேசி முதலமைச்சர் நிதியத்தை வெற்றி கொள்ளலாம் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தேன், அது கிடைக்கவில்லை. ஆனால் நிதியம் மட்டுமில்லாது, நாங்கள் வந்து மனித வளம், அறிவு வளம் போன்றவற்றை ஒருங்கிணைக்கின்ற சில கட்டமைப்புகளை, அதாவது திங்க் டேங்க் என்று சொல்லப்படுகிற சிந்தனை கூடங்கள் அல்லது ஒரு டாஸ்க் போர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு முயற்சி, இவ்வாறான முயற்சிகளை செய்வதிலும் பிரச்சனைகள் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? கட்டாயமாக நான் ஒரு விதத்தை ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். நாங்கள் மத்திய கிழக்கில் இருந்து மரக்கறிகளையும் பழங்களையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய விதத்திலே ஒரு கட்டியான ஒரு 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 செயல் திட்டத்தை அமைத்து காணியை அடையாளப்படுத்தினோம். அவர்கள் அங்கிருந்து வந்து காணி நல்லது, சூழல் நல்லது, தண்ணீர் நல்லது, நிலம் நல்லது என்றெல்லாம் அவர்கள் கூறி அதற்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து ரிப்போர்ட்ஸையும் எடுத்து அனுப்ப அரசாங்கத்திடம். கடைசியாக என்ன நடந்தது, லேண்ட் கமிஷனர் ஜெனரலுக்கு போன உடனே அவர் சொல்றார் இதுல ஒரு பகுதி வனலாக்காவுக்கு உரியது, அந்த மரங்கள் எல்லாம் வனலாக்காவுக்கு உரியது, எனவே உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டே செய்ய முடியாது என்று. ஆகவே நாங்கள் எத்தனையோ விதங்களிலே பல விஷயங்களை தொடங்கும் போது ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் தடைகளை விதிக்கின்றார்கள். அந்த வனலாக்கா கூடிய என்று சொல்றதுன்னா முழு பொய். ஏனென்றால் 2007 கூகுளை பார்த்துதான் அவர்கள் இந்த இடங்கள் வனலாக்காவுக்கு உரியது என்று எழுதி வச்சிருக்கின்றார்கள். நான் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு இது சம்பந்தமான பிளான்ஸ் இருக்குதா என்று கேட்கும் போது இல்ல. அப்ப நீங்கள் எப்படி இதை வனலாக்காவுக்கு உரியது என்று சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டால் அது எங்கள் கூகுளின் ஊடாக நாங்கள் முன்னரே பதிவு செய்து வைத்திருக்கின்றோம். அப்ப கூகுளின் அடிப்படையில் இவர்கள் பதிவு செய்த இடங்களை தான் இப்ப வனலாக்காவுக்கு சொந்தமானது என்று எங்களுடைய செயல் திட்டங்களை நாங்கள் செய்ய முடியாது நிப்பாற்றுகின்றார்கள். ஓ சரி, நீங்கள் முதல் சொன்ன போது இந்த புதிதாக வர விரும்புகிற அரசு அலுவலர்களை பற்றி சொன்னீர்கள். அவர்கள் இந்த பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லப்படுகிற பொது சேவைக்கான பரீட்சைகளை தேர்வுகளை எடுக்கிற போது இரண்டு விடயங்களும், ஆங்கிலம் தெரியாது என்பது ஒன்று, நேர்முக பரீட்சைகளில் உரிய முறையில் தங்களை வழிகாட்ட முடியாத திணறர்கள் என்று பல காணப்படுகின்றன. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் சிங்கள பரீட்சார்த்திகள், சிங்கள விண்ணப்பதாரிகள் உரிய முறையில் பரீட்சைகளை முடித்து வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் அல்லது தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற மாகாணங்களில் உரிய முறையில் தொழில் வாய்ப்புகளை பெற்று வருகிறார்கள். அது ஒரு விதத்தில் நாங்கள் பாகுபாடு வேறுபாடு என்று சொல்லலாம் என்றாலும் கூட எங்கள் மாணவர்கள் உரிய முறையில் சித்தி பெற முடியாமல் இருக்கிற நிலைமை காணப்படுகிறது. ஆகவே இந்த நேர்முக பரீட்சைகளில் ஆங்கிலத்தில் மற்றும் இது சம்பந்தமாக எப்படி சிறப்பாக தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளலாம் என்ற பயிற்சிகளை வழங்குவதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? மாணவர்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறதா? வெளிநாட்டு போகத்தில் பயிற்சிகளை ஏற்படுத்துவதில் நாங்கள் எங்களால் முடியுமான சகல நடவடிக்கைகளையும் எடுத்துத்தான் வந்திருக்கின்றோம். இப்ப உதாரணமாக என்னுடைய நெருக்கடிகளின் கீழ் பிரிட்டிஷ் கவுன்சில் ஊடாக அலுவலர்கள் ஆங்கில அறிவை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுத்திருந்தேன். ஆனால் அது அவர்களை இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு தான் தயார்படுத்தினவை அன்றி அவர்கள் உண்மையாக ஒரு ரிப்போர்ட்டை ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. ஆகவே பல விதங்களிலும் இந்த நாங்கள் தமிழிலேயே எங்களுடைய மாணவர்களை மாணவிகளை படிக்க வைத்ததால் அவர்களுக்கு இருக்கும் அறிவு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடங்குவதாக இருக்கின்ற நான் முன்னர் சட்டத்தை தமிழிலே படித்த காரணத்தினால் முதன் முதலிலே உலகத்திலேயே சட்டத்தை தமிழில் பயிற்சிவிட்டோம். நான் 1971 நான் கொடுக்கும் அந்த அந்த மினிட்ஸ் அந்த அந்த லெக்சர்ஸ் நோட்ஸை மட்டும்தான் அவர்கள் தங்களுடைய பரீட்சைக்கும் எழுதுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இருக்கின்ற அறிவு அந்த லெக்சர் நோட்ஸ் தான். அதுக்கு அப்பால் எல்லா நூல்களும் ஆங்கிலத்தில் இருந்தபடியால் அவர்கள் அதை வாசிப்பதில்லை. அதே மாதிரியான ஒரு நிலைதான் இங்கும் இருக்கின்றது. இவர்களுடைய அறிவு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருப்பதால்
அவர்களால் பிற நாடுகளில் நடைபெறும் விடயங்கள் சம்பந்தமாகவும் பல விஷயங்கள் சம்பந்தமாக அவர்கள் தெரியாத ஒரு நிலையில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் கூடுமான வரையிலே அவர்களை அந்தந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸுக்கு அனுப்பி நன்மைகளை எடுக்கத்தான் நடவடிக்கைகள் எடுத்து வந்திருக்கின்றோம். சரி, இது ஒரு முக்கியமான விடயம் தான். ஏனென்றால் பல இளம் பட்டதாரிகள் என்று சொல்வதை விட பல்கலத்துக்கு போக பூமுக பரீட்சை எடுப்பவர்களும் கூட ஏதோ ஒரு விதத்தில் வெளிநாட்டுக்கு போய்விடலாம் என்றோ அல்லது இந்த பரீட்சை எடுத்துவிட்டு ஒரு வெளிநாட்டில் தொழிலை பெற்று விடலாமோ என்ற விருப்பங்களுடனும் இருப்பதால் சில சந்தர்ப்பங்களில் அந்த ஈடுபாடு ஆழமாக காணப்படாததாலும் ஒரு குருட்டு நம்பிக்கையில் ஏதோ ஒரு வாய்ப்பில் நாங்கள் தப்பிவிடலாம் என்று இருப்பதாலும் அவர்கள் பொறுப்பாக இவற்றை செய்யவில்லையா என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் அந்த கேள்வி வந்தது. ஆனால் நீங்கள் சொல்வது சரி, அதுக்கான பயிற்சிகள் கொடுப்பதிலும் சில தடங்கல்கள் இருக்கின்றன என்பது ஒரு நியமன நிலைமை தான். ஆனால் அந்த அடையாளம் காணப்பட்ட விடயத்தை பேச வேண்டும் என்பதும் எங்கள் கருத்துக்களை ஒன்றாக இருந்தது. சுருக்கமாக இரண்டு அடுத்த கேள்விகளையும் கேட்க வேண்டும். இவை முக்கியமான சென்சிட்டிவ் என்று சொல்லப்படுகிற மென்னுணர்வுகள் அல்லது காயப்படுத்தக்க விடயங்கள் என்றால் நான் எச்சரிக்கையாக கேட்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டதை கேட்க விரும்புகிறேன். உங்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை, அதாவது வடமாண சபையின் அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வந்தன. நாங்கள் அவருடன் இணைந்தும் தனிப்பட வேலை செய்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் நான் யாரையும் தனிப்பட குற்றஞ்சாட்டவில்லை, ஆனால் குற்றச்சாட்டுகள் வந்தன. அந்த அடிப்படையில் ஒரு அமைச்சர் விலகி இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். இரண்டு அமைச்சர்கள் பின்னர் பதவி நீக்கப்பட்டார்கள். அவ்வாறு பதவி நீக்கியது தவறு என்ற அடிப்படையில், அதாவது அவர்களை பதவி நீக்கிவிட்டு புதிதாக இரண்டு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டார்கள், பதவி நீக்கியது தவறு என்று ஒரு அமைச்சர் நீதிமன்றம் சென்று தமக்கு சார்பான ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் ஏற்கனவே அமைச்சர் பதவி பொறுப்பில் இருந்தவர்களை வைத்துக் கொண்டு இந்த புதிதாக இந்த வெளியே தள்ளப்பட்ட அமைச்சரையும் எவ்வாறு வைத்திருக்கிறது என்ற பிரச்சனை வந்த போது ஆளுநர் சொன்னார், இதற்கு ஒரே தீர்வுதான் இருக்கிறது, நான் யாரையும் எடுக்கவோ நீக்கவோ முடியாது என்று நீதிமன்றம் சொன்னதால் எல்லா அமைச்சர்களும் தங்கள் பதவிகளில் இருந்து ராஜினாமா, அதாவது பதவிகளில் இருந்து விலகினால் பின்னர் முதலமைச்சர் நாலு பேரை நியமிக்கத்தக்கதாக இருக்கும் என்று. ஆனால் அந்த இழுபறைக்கு ஒரு முடிவுமே வரவில்லை. அவர்கள் உண்மையில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானது சரியா தவறா என்ற கேள்வியை நான் இங்கே கொண்டு வரவில்லை. ஆனால் ஒரே மனது கொண்ட ஒரே கட்சியினூடாக ஒரே நோக்கத்துடன் வந்தவர்கள் இவ்வாறு சுமூகமாக இயங்க முடியாத நிலைமை ஏன் வந்தது? அதை தீர்ப்பதற்கு யாழ்ப்பாணத்தில் அல்லது வடமாகாணத்தில் எங்களுக்கு வல்லமை இல்லையா? நான் இது சம்பந்தமாக பதில் கூற முடியாது இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுதும் தற்போது இது நீதிமன்றத்தின் முன் இருக்கின்றது. ஆகவே நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் இருக்கும் இந்த ஒரு விடயத்தை நான் ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல போய் நாளைக்கு அதையும் ஒரு நீதிமன்றத்தை அவதித்த குற்றச்சாட்டு என்று கொண்டு போவார்கள். ஆகவே இது சம்பந்தமாக நான் எந்தவித கருத்துக்களையும் இப்பொழுது கூற என்னால் முடியாது. சரி, ஆனால் நீங்கள் அதை கூற முடியாது என்பதை கௌரவமாக முழுமையாக ஒப்புக்கொண்டு, ஆனால் ஆளுநர் இந்த விடயத்தில் கேட்டுக்கொண்ட போது எல்லா அமைச்சர்களும் பதவி விலகி இருந்தால் சரி, மாகாணத்தின் நன்மைகளை பதவி விலகிறோம், அதற்கு பின்னர் சரியானவர்களை தெரிவு செய்யலாம் என்று பதவி விலகி இருந்தால் ஒரு தீர்வு வந்திருக்கலாமா என்ற இந்த, அதாவது வெளிப்படையாக ஏதோ அவர் கேட்டதாக ஆக அவர் வந்து அமைச்சர்கள் அமைச்சர்களாக தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது அல்லது அமைச்சரவை கூடக்கூடாது என்று மட்டும் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அவ்வளவுதான், வேற எதுவுமே அவர் எங்களுக்கு சொல்லவும் இல்லை, நாங்கள் அது சம்பந்தமாக அவருடன் பேசவும் இல்லை. உண்மையிலே நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு அவருக்கு எதிராகத்தான் கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் இப்ப எனக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கு. அது சம்பந்தமாக வேறு சொல்ல முடியாது. என்றால் நீங்கள் இன்னமும் அந்த முன்னாள் நீதிபதியாக இருந்து கொண்டு இன்னமும் அது வழக்கு விசாரித்து முடிக்கப்படாது இருப்பதால் நாங்கள் அதை அப்படியே விட்டுவிடலாம். கிட்டத்தட்ட நிறைவாக நான் கேட்க விரும்புகிற கேள்விகளில் ஒன்று, வடமாகாண சபை தமது ஆயுள் காலத்தை முடிந்திருக்கிறது, பல மாகாண சபைகள் தேர்தலை முகம் கொடுக்க வேண்டிய தேவையுடன் காணப்படுகின்றன. என்ன காரணத்துக்காக இந்த வடமாகாண சபை அல்லது இந்த மாகாண சபையினது ஆட்சி காலம் முடியும் போது உடனடியாகவே அடுத்த தேர்தலை வைக்காமல் ஒரு நீண்ட இடைவெளி காணப்பட்டு இந்த ஆளுநரின் ஆட்சி இலங்கை முழுவதும் இருப்பதற்கான காரணம் என்ன? வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே ஆளுநர் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஏனென்றால் 2013
வடமாகாண அந்த வடமாகாண சபை வரும்போது அதற்கு முன்னர் நடந்தது என்ன என்று பார்த்தீர்களானால், அவர்கள் தொடர்ந்து வடமாகாண சபை தேர்தலை வைக்காதிருந்தார்கள். அதன் பின்னர் தங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகுது என்று நினைத்து கொண்டு அவர்கள் இந்த இராணுவத்தினர் அவர்களுக்கு சில விடயங்களை கூறியதன் காரணமாக அவர்கள் தங்களுக்கு நன்மை தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தான் அந்த தேர்தலை வைத்தார்கள். 5 வருட காலமாக மக்களினுடைய பிரதிநிதிகள் அங்கு இருந்த காரணத்தினாலே அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்ய முடியாமல் போய்விட்டது. தற்போது ஆளுநர் ஊடாக அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி தங்கள் வேலைகளை நெறிப்படுத்த பார்க்கின்றார்கள். அது நடந்து கொண்டிருக்கிற நான் என்னுடைய பதவியில் இருந்து போகும்போது இதனை நான் மக்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். வெகு விரைவிலே மக்களுக்கு சார்பான நடவடிக்கைகள் அல்லாத விடயங்களிலே ஆளுநர் நடவடிக்கைகள் எடுப்பார் என்று நம்புகின்ற என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதுக்கேற்ற மாதிரி நடக்கின்றது. இப்ப நேற்று நடந்தது ஜனாதிபதியும் அவரும் ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவரும் மட்டும்தான் அங்கு போயிருக்கின்றார்கள். அந்த ஊரினுடைய மக்கள் பிரதிநிதியை கூட அவர்கள் அழைக்கவில்லை. ஆகவே நாங்கள் அதனை கருத்தில் எடுக்க வேண்டும். சரி, நாங்கள் இந்த உரையாடலை இந்த விஷயம் நீங்கள் நீண்ட நேரம் பேசுகிறீர்கள். முதலாவது இந்த விடயத்தில் நான் கேட்டு நிறைவு செய்ய விரும்பும் 2 விடயங்களில் ஒன்று, நீங்கள் இவ்வாறான ஒரு உரையாடலின் போது ஏற்கனவே நீங்கள் கோலப்பற்றுடைய பதவிக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறீர்கள், அதன் தமிழ் வடிவம் வெளிவரும் என்று நம்புகிறோம். ஏனென்றால் உங்கள் ஆடியன்ஸ், அதாவது உங்கள் கருத்துக்களை கேட்க விரும்பவர்கள் பெரும்பாலும் தமிழர்கள் என்பதால் அது உங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக கொடுக்கும் என்று நம்புகிறோம். அதை நீங்கள் வெளியிட வேண்டும். நீங்கள் கொழும்பு நீங்கள் ஆங்கில பத்திரிகைக்கு ஒரு பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த நாளைய தினம் அது வருகின்றது என்று சொன்னார்கள். தமிழ், ஆனால் தமிழில், ஆங்கிலத்தில் இல்லையா? தமிழ் மொழிபெயர்ப்பையும் நீங்கள் வெளியிட்டால் ஒரு வேறுபாடு இல்லாமல் மக்களுக்கு நேரடியாகவே நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதை அவர்கள் நேரடியாகவே உங்கள் தமிழில் கேட்டுக்கொள்வார்கள் என்பது. இவ்வாறான உரையாடலின் போது எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் இந்த உரையாடலை கேட்பார்கள். இந்த உரையாடலில் சொல்ல தவறிய ஆனால் நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்று நினைத்த விடயம் ஏதாவது தவறு இருந்தால் தயவு செய்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? யோசித்து என்ன சொல்லுவோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் முக்கியமாக நான் எந்த தருணத்திலையும் கூறிக்கொண்டு வருவது, தமிழ் மக்களை உள்ளூராக்கள், புலம்பெயர்ந்தவர்கள், முஸ்லீம்கள், மலையக தமிழர்கள் என்று குறிப்பிட்டு கொண்டு இருப்பதை விட்டு தமிழ் மக்கள் எங்கிருந்தாலும் ஒருமித்து சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் 70 வருட காலமாக நாங்கள் பல விதங்களிலும் கஷ்டப்பட்டு விட்டோம். அப்ப தொடர்ந்தும் நாங்கள் அந்த நிலையே வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா, அல்லது ஒரு நிலையான உறுதியான அரசியல் தீர்வை பெற வேண்டுமா என்பது சம்பந்தமாக நாங்கள் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அந்த அரசியல் தீர்வு கிடைத்தால்தான் எங்களால் முன்னேற முடியும். அந்த அரசியல் தீர்வை வருவதற்கு சகலரும் தங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஏற்கனவே பல தமிழர் பிரதிகள் இருக்கிறார்கள், பல கட்சிகள் சிறிதும் பெரிதுமாக இருக்கின்றன. கட்சிகள் சில கருத்துக்களுக்காக வேறுபட்டிருந்தாலும் கூட மக்களுக்கான தெளிவான பிரதிநிதித்துவம் உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும். கட்சிகளின் கருத்துக்கள் காரணமாக மக்கள் குழம்ப கூடாது என்பதில் வெளிநாட்டில் உள்ள, அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் மிகவும் கரிசனுடன் இருக்கிறார்கள். வெளிநாட்டில் இருப்பவர்கள் உள்நாட்டில் நடக்கிற விடயங்களை தூரத்தில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்க முடியாது. ஆனாலும் அவர்களது நலம், நாங்கள் விட்டு வந்த உறவினர்கள் சம்பந்தமான கரிசனை இருப்பதால் எல்லா தமிழர்களினதும் அபிலாஷைகளை உரிய முறையில் பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் அங்குள்ள எல்லா தமிழ் அரசியல் அமைப்புகள் அல்லது சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து உரிய முறையில் ஒரு ஒன்றிணைந்த நடவடிக்கை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற அடிப்படையில் ஒரு ஒன்றுபட்ட விடயத்தை எடுக்க வேண்டும் என்றும், யூனிட்டி ஃபார் யூனிட்டி சேக் என்று சொல்வதை போல ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதில்லை, ஆனால் அக்ரி டு டிஸ்அக்ரி என்ற சில சந்தர்ப்பங்களில் சில வேறுபாடுகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு ஒருமித்து தமிழர்களின் தேசியம் அல்லது அபிலாஷைகள் அல்லது விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்றும், தமிழர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து
என்று சொல்வதை போல எங்கே பிரகாசம் இருக்கிறதோ அந்த பிரகாசத்தை சரியாக கண்டுணர்ந்து உரிய முறையில் அடுத்து வரும் தேர்தல்கள் மற்றும் மக்கள் போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வெளிநாடு வாழ் தமிழர்களின் விருப்பங்களை எனக்கு புரிந்த அளவில் நான் நேரடியாக உங்களுக்கு சொல்ல வாய்த்ததுக்கு நன்றி சொல்லி இந்த 105 நிமிடங்கள் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருந்து எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கேளுங்கள், எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாவற்றுக்கும் நான் என்னால் முடிந்த பதிலை சொல்லுகிறேன் என்று நீங்கள் சொன்னதைப் போலவே ஒரு கேள்விக்கும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, ஒரு சட்ட ரீதியான கேள்வி ஒன்றை தவிர என்று சொன்ன அந்த தெளிவான பதில்களுக்கு நன்றி சொல்லி தாயகம் தமிழ் ஒலிபரப்புக்கு இவ்வாறான ஒரு கௌரவத்தை கொடுத்து நீங்கள் 105 நிமிடங்கள் எங்களுடன் பேசியதுக்காக மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் உடல்நலம் சரியாக இருப்பதற்கும் உங்கள் அமைப்பு சிறப்பாக இயங்குவதற்கும் எங்கள் எல்லோரின் சார்பிலான வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி. சர்வதேச நேயர்களின் அபிமானம் பெற்ற தாயகம் தமிழ் ஒலிபரப்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம். சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை தள்ளும் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை தள்ளும் ஒரு போராட்டம் இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் நீதிக்கு இது ஒரு போராட்டம் இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் சுரண்டும் கொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி பல்லோர்கள் சுரண்டும் கொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி அந்த இல்லாமை நீங்கி எல்லோரும் வாழ இந்நாட்டில் மலரும் சமநீதி நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும் நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாதும் ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாதும் இதில் நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவருக்கும் அழிவாகும் நல்லதை வளர்ப்பது அறிவாற்றல் நினைப்பது அழிவாற்றல் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி தோற்கின் எப்படி தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி என்று வடக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் அண்மையில் அறிவிக்கப்பட்ட தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடன் நடத்திய நீண்ட உரையாடல் ஒன்றை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சி வழமையாக சனிக்கிழமைகளில் இடம்பெறும் முற்றத்து மேடை நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக ஒலிபரப்பப்பட்டது.
இத்துடன் இந்த உரையாடல் நிறைவேறுகிறது. இன்னும் சில நிமிடங்களில் நாங்கள் நேர்களுடனான உரையாடலை ஆரம்பிப்போம். இந்த உரையாடலின் போது தொலைபேசி அழைப்புகள் மூலம் எங்களுடன் தொடர்பு கொள்ள முற்படாது. அமைதி காத்த எல்லா நேயர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. இந்த போறப்புத்தான் எல்லாரும் செஞ்சு சாப்பிட கிடைச்சது. உங்கள் குடும்பத்தினருடன் நீங்கள் சென்று ஆனந்தமாக அமர்ந்திருந்து உணவருந்த புதிய நிர்வாகத்தின் கீழ் திறக்கப்பட்டிருக்கின்றது அம்பீஸ் இந்தியன் ரெஸ்டாரன்ட் அண்ட் ஃபங்க்ஷன் சென்டர். உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இந்திய இலங்கை உணவு வகைகளை பெண்டில்களில் பெற்றுக் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே உணவகம் அம்பீஸ் இந்தியன் ரெஸ்டாரன்ட் அண்ட் ஃபங்க்ஷன் சென்டர். பெண்டில் ஹில் ஸ்டேஷனுக்கு அருகாம இருந்து 15% வீத விலைக்கழிவில் உங்களுக்கு தேவையான டேக்அவே உணவு வகைகளை